விட்டா மூக்குலயே குழந்தை பத்திரம் போலுது. யோ மூக்க அவ்வளவு புதுன்னா என்னையா பண்றது? ஆனா எவ்வளவு திமுரு பத்தி அந்த பறவைக்கு. அது ஆமா அந்த காண்டாம இருக்கும் குருவி ஃபை நீங்க சாப்பிடுறீங்க. ஆனா எனக்கு குருவியோட இதுதான் தெரியுது கண்டு மறைச்சிக்கிச்சு. அது பாருங்க ஒரு மனுஷனா நிம்மதியா திமுறுத்து விடாம இருக்கு. வணக்கம் தமிழ் கேமிங் நான் வெக்கம் டு பிரம் என்ன தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பாத்துட்டு பெல் பட்டன் உள்ள இருக்கும் அதை டிக் பண்ணி நோட்டிபிகேஷன் பெற்று கொள்ளுங்கள். எதனால அந்த பெல் சொன்ன உங்களுக்கு தெரியும். நாங்கள் லைவ் வரப்போ தகவல் வரும் சுலபமாக இருக்கும் லைவில் கலந்து கொள்றதுக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் சமூக வலைத்தளங்கள் நாங்கள் வந்து லைவ் போஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் எங்கள் ஃபோட்டோஸ் அப்பப்போ ஏதாவது போடுவோம் அதனால் ஃபாலோ பண்ணுவோங்க எல்லாத்தையுமே. இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களிடம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் சூப்பர் மாரியோ ஆடிசி பகுதி ரெண்டுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம மேரியோவுடைய காதலி பீச்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுசருங்கிற அந்த உலகார வில்லன் அவன் என்ன பண்ணான்னா கடத்திட்டு போயிடுறான். சீக்கிரமே கல்யாணம் வேற பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு சொந்தமாக வந்து கல்யாணம் பண்ணுறது கூட ஒக்கு இல்லாமல் இருக்கிறதுலே சிறந்த ஒரு ஊரில் ஒரு பிரபலமாக இருக்கும்ல. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைக்கு கிரீடம் வந்து சூப்பராக இருக்கும். அது பண்ண ஒரு ஊரில் கவுன் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கல்யாணம் தேவையான பொருளில் ஒரு ஊரில் போய் ஆட்டே பண்ணுவான். நினச்சா கல்யாணம் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு ஒரு தாமதப்படுத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்படி வாழ்றோம் அப்படிங்கிற அதான் எல்லாமே விலை உயர்ந்தது ஆனா அந்த ஊரு போய் நாசப்படுத்திடுறோம் அந்த மக்களையும் நம்ம காப்பாத்திட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இங்க நம்மகிட்ட ஒரு விண்கப்பல் ஒன்று இருக்கு இந்த கப்பல் மூலமா தான் நம்ம பயணம் செஞ்சு வந்திருக்கோம் இப்ப நம்ம இன்னும் ஒரு காட்டுக்குள்ள நாங்க வந்திருக்கோம் ஆனா இந்த உடை ஏதாவது நீங்க இதுக்கேற்ற மாதிரி மாத்தணும் இருக்கிறோமா அப்படித
அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பின்படிருப்போம், கம்யூனிட்டியிலையும் வந்து நம்ம ஷேர் பண்ணிருப்போம். நம்மளுடைய வியூவர் அவருடைய அவங்கள வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்ல, அவங்களுடைய பெரியமா தான் எடுத்து வளர்த்துருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கேன்சர்ல தான் வந்துட்டு இதா இருக்காங்க. இப்ப பெரியமாக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 60+ இருக்கிறனால வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரேடியோ தெரப்பி அது வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கீமோ தெரப்பி மாதிரி அந்த கேன்சருக்கு வந்து ஒரு 6 weeks தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இவர் மட்டும்தான் சம்பாத்தியம் அப்படிங்கிறனால அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பண்ணு ஒரு ஃபண்ட் ரைசர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம லிங்க் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க மறக்காம வந்து அதை போய் உதவி செய்யுங்க. இல்லை என்னால் முடியாதுனாலும் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க, அது வந்து அவங்களுக்கு உதவி இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த பின்டு இதுலையும் வச்சிருக்கேன். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நாம் வந்து இதுக்கு போயிடலாம். தேங்க்யூ சக்திகுமார், இருக்கு நன்றி. இப்போ இருங்க, நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில படிச்சுட்டு போகலாம். நேரட்ட அதிசயமா காப்பிரைட் வரல வரல ப்ரோ, அது என்ன அதிசயம், ஒரு காப்பிரைட் வரல. ஒரு அந்த போட்டோ விஷயம் கொஞ்சம் வச்சிருக்கனால ஃபுல்லுமே போட்டோ அந்த போட்டோஸ் அந்த கட்சின் மாதிரியே வரனால அந்த கேம் குடுக்காம விட்டாங்க போல. இது இந்த கேம்ல இருந்தா வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படின்னு தெரியல. அடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சிடும். அமேசான் வச்சு வணக்கம் ப்ரோ, சட்டி போடுங்களா? ஓ சட்டியா, கடைக்கு போய் மாத்திக்கலாம் ப்ரோ. சரி, இந்த ஏரியாவுக்கு என்ன இருக்க மாதிரி செல் பண்ணிட்டு அது வேணா எடுத்துக்கலாம் ப்ரோ. அமேசான் வச்சு ஏதாவது கிளப்பு கிப்பு போனோம்னா அப்போ வேணா போட்டுக்கலாம் நினைக்கிறேன் சட்டி. பூனை வந்து பூனை வந்து ஒரு திருடு மாதிரி எல்லாமே செயல்படுது. அன்னபூர்ணியாச்சு வணக்கம் ப்ரோ, பிரசன்னகுமார் வணக்கம், சமன்டைல் ஃபாக்ஸ் வணக்கம் ப்ரோ, சாப்பிட்டாச்சு ப்ரோ இன்னைக்கு, கெவின் வணக்கம் ப்ரோ, பேசுமா கண்டிப்பா பண்றோம் ப்ரோ, சஞ்சய் வணக்கம், கொஞ்சம் டைம் ஆகும், டிக்டாக் காமெடி சேனல் வணக்கம், ஃபேன் ஆஃப் ஏபி மேட்ச் போடு, லெஜண்ட் ஆஃப் ஜெல்டா ஸ்கை ஸ்கைவோர்ட் ஸ்வாடா முயற்சிக்கலாம் ப்ரோ. அது இப்போ அந்த ரீமாஸ்டர் கேம் ஏடிஜே மாஸ்டர் வணக்கம், அதுதான் இப்போ டாப் செல்லிங் இதில். விஷ்ணு வணக்கம், அசாசிங் கிரேட் எப்போலாம் ப்ரோ இதெல்லாம் முடிச்சிட்டு இப்போ மாரியோ நெரட்டோ முடிச்சுதான் ப்ரோ அடுத்த மாட்டு. ஸ்ரீவாசன் வணக்கம், இதான் ஒன் டேல முடியற மாதிரி 6 கேம் அதெல்லாம் நடுவில் வரும். மற்றபடி ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரீமுக்கு மேலே அந்த கேம் அந்த ஸ்ட்ரீம் போகிற மாதிரி தான் அது பின்னாடி தான் ப்ரோ. ஃபன் கேம் தவிர்த்து இவருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏதாவது நோக்காடு வந்துகிட்டே இருக்குது அந்த கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே. அஜயன் வணக்கம், மிஸ்ஸிங் ஃப்ரைடே தெரியும் பண்ணுறோம் ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம். சரி, நம்ம கேம் கூட போயிடலாம். நீ எப்போ ஆரம்ப எப்போ எந்திரிக்கிறதுக்கலாம் வந்தாருல்ல
நம்ம ஏற்கனவே இது நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் எட்டு தான் கேட்டோம், எடுத்து வச்சிருந்தாங்க முடிச்சோம். அதனால இப்போ வந்து புதிய இதுக்கு நம்ம போகணும். ஏனா ஒரு சிலர் அந்த சைடு போய் எடுத்து வந்தா நல்லா இருந்துச்சு அது. ஆனா 28 இது இப்ப இதாயிடுச்சு பாருங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பலூன் ஹார்ட் பலூன் மாதிரி அவர் போகுது. அரை பலூன் வந்துருச்சுங்க. என்ன அரை வந்துருச்சாங்க? ஆமாங்க. ஓ அந்த இன்னும் வருன்னு நினைக்கிறேன். இன்னொரு இது வருன்னு நினைக்கிறேன். மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் ராட்சச மரங்கள் இருக்கும் போல அந்த இடத்துக்கு போற ஒவ்வொரு ராஜ்யம் போயிட்டு இருக்காங்க. அவனும் போய் ஆட்டையை போட்டு இருக்கான். வாய் இருக்குல்ல அதை வச்சு சூப்பரா திருமண உடை அது வந்து நம்ம போனோம் அந்த பிசாசுல இருந்து நம்ம இது பண்ணோம் அப்படிங்கறாங்க. அதுக்கப்புறமே பாரு நம்ம கொஞ்சம் நேரத்தை கடத்தணும், நம்ம திரும்ப கத்துக்கலாம். சும்மா டிப்ஸ் சொல்லுவாங்க எப்படி தொப்பி தூக்கி போட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணிக்கிறது, பொட்டிகளை வச்சு அதை உடைக்கிறது எப்படி, அந்த மாதிரியா ஓ நம்ம அந்த லோடிங் ஸ்கிரீனுக்கு பதிலாக இதுல வந்து நமக்கு சொல்லி தருவாங்க அவ்வளவுதான். ஓ இங்க போறியா? அந்த இந்த இடத்துல வந்து ஒரு வந்து பூக்கள் நிறைந்த ஒரு பசுமை வீடு இருக்கு போல. அந்த இடத்துல வந்து ஒரு பூங்கொத்து, அட கல்யாணத்துக்கு பூங்கொத்து இருப்பாங்கல்ல அதை திருடத்துக்கு போறாங்க. சிறப்பான பூங்கொத்து அங்க இருக்கும் போல. அப்படின்னா அடுத்து என்ன மொய்யி மொய்யி கூட நாய் திருடாலும் திருடும். வெட்டி பசங்க மாப்பிள்ள புது இங்க வச்சிருக்கேன் மரம் இவ்வளவு பிடிச்சிருக்கு. என்ன கேக்குது நமக்கு? என்ன கிடைச்சு? ஒண்ணும் கேக்கலையே, ஒண்ணும் கேக்கலையே. ஐயோ அந்த கல்லுக்கு போய் இடிச்சுக்காதியா? இந்த உடையை போட்டா எப்படியா அந்த இடத்துக்கு சென்றாசம் காட்டுக்கணும்னு ஏன் வச்சிருப்பான் தெரியலையா? இது பாக்குறதுக்கு பாரு ஏதோ இப்ப இருக்க காடு மாதிரி இங்க இருக்க ஆஹா பரவாயில்ல மூணு ஏ இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. அப்பதான் இங்க இருக்க உடை நமக்கு கிடைக்கும். நல்ல உடையா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். ஐயோ அதுங்க புட்பால் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியம் தான் எடுத்துக்கோ. தேவையெல்லாம் ஓஹோ தண்ணி விடுறதுங்க, தண்ணி விடுற வாளி. ஆமா ஓ ஜாய் வருது போல. ஆமா அந்த இதுதான் இருக்கு. காமேஷ் ரொம்ப நன்றி போ. தேங்க்யூ ஸ்பான்சர் இருக்கும் அன்புக்கு நன்றி. முடியாத தொப்பி முடியாது. அதான் முயல் புரியா புரியோ சமயம் இருக்கும் தொப்பி உழுவ மாட்டேங்க அதுக்கு. அது மாட்டிக்குச்சு, அது பிடிக்க முடியாது போல. சும்மா நாச்சு தேவைப்படுவாங்க. ரெண்டு காயின்ஸ் இங்க தேவைப்படுவாமா? ஆனா இந்த ஊதா கலர் வந்து இங்க மட்டும் தான் வேலை செய்யும். எல்லா ராஜ்யமும் அப்படிதான் சொல்றீங்க. ஒவ்வொரு ஊர் மாதிரி நல்லா இருக்கு. போடுவேன். வணக்கம்
பயணம் செய்து வந்திருப்பானே. அப்புறம் உன் தொப்பிக்கும் வணக்கம் சொல்றேன். புதிரா சொல்லு. என்ன புதிர? ஆமா, இந்த அரக்கருக்கு வந்து இந்த ராஜ்யத்துல என்ன தேவை? பூவு. பூவா? பூதான் தேவை. மண்ணா வாங்குவான். பூதானே உண்டாகும் தெரியாத பூவு. ஓ, நீ சொன்னது சரிதான். இது ஒண்ணும் பெரிய புதிரெல்லாம் இல்ல. சரி, அப்புறம் எதுக்கு கேட்ட மண்டல்? நீ சம்பந்தமே இல்லாம இங்க எதுக்கு இருக்க? அந்த பாலைவனத்துல இருந்தா கூட பரவாயில்ல. இருக்குங்க இருங்க, நான் இந்த சைடு ஏதாவது மேல ஏற முடியும் நினைக்கிறாங்க. அந்த அருவி பாருங்க, அது குட்டை அருவி மாதிரி தான் இருக்கு. இருக்கு பெரிய அருவி பத்தியல்ல பாத்தல இல்லையே. அது சூரியன் செய்யும் சுத்துங்க. சில நேரத்தில் ட்ரைன் போ மாதிரி தெரியுங்கள. இங்க எதுவும் இல்ல, நம்பமோ நம்மளால வாங்க முடியாது. ஒண்ணும் இல்ல, அப்படியே போலாம். தெரிஞ்ச ஒரு 15 வருட்டம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்குங்க. ஆ, இடியா இடியா, இதெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஏதாவது சம்மந்தமே ஏதாவது ஒரு ட்ரிப் கொடுப்போம். ஓ, பேக்வர்ட் சமர்சலால் எடுக்க சொல்றாங்க. அதை வச்சு ஈஸியா நம்ம போலாம் போல. இருங்க இருங்க, வரேன். நீ பண்ணி போறியா? அப்படி போடு. அது இந்த சைடு நானா? அப்பலாம் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சு அதான். அப்படின்னு முன்னாடி இப்படி இந்த கைய வச்சு சுத்துறதே உங்களுக்கு தெரியாது. இந்த நாய் இவனுக்கு இவனை இவனுக்கு படுக்கு போட்டுருங்களேன். எந்திரிக்கிறது கைய கூட அப்படிமா? எதிர்பார்க்க இருக்கேன். அடிக்க வர முடியாது. நினைக்கிறேன் சொல்றேன். நீ என்னன்னா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இது பண்ண சொல்லுவாங்க. ஏதோ மறைஞ்சிருக்காங்க. நீ கண்டபடிய அந்த அரக்கனுடைய கூட்டாளிகள் அங்கதான், அடியாட்கள் அங்கதான் இருக்கானுங்களா? அவனுக்கு போய் பாத்துக்கலாம். போய் அதை எடுத்து வந்துடலாம். சின்ன வயசுல அப்ப என்னாச்சு, எங்க அம்மா கேரளா சாரி, எங்க அப்பா அந்த கேரளால அந்த கோயிலுக்குலாம் சட்டை போட்டு போடக்கூடாது, அப்படி சட்டை போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல மட்டும் அந்த துண்டு மாதிரி போட்டுக்கிட்டு இது நாங்க எனக்கு இவனுக்கெல்லாம் விருப்பமே இல்லை. என்னால வந்துட்டு டீம் பார்க்க போட விட்டு கோயிலுக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தோமா. திடீர்னு போய் பார்த்தா அந்த கோயில் அத்தனை கூட்டம்.
பணையம் அப்புறம் இந்த பைத்தியம் வாயில இருக்கு போல இல்லையே எங்க போச்சு அது அப்படி போடு கூட 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 இதெல்லாம் எடுத்துட்டு போகணுங்கயா மூணு கடிச்சுக்குதுங்க அங்கேயா இல்லையே அங்கேயே ஒரு வழி போகுது பெரியா அதெல்லாம் எடுத்துட்டு போயா அந்த சைட போதுல அதே நீ அப்படிதான் பெரியவன் பெரிய மூக்கு தானே இந்த பிரச்சனை தாயா ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒரு நாள் இப்படி இருக்குமோன்னு சீரம் வர இதெல்லாம் நீட் போய் விட்டுறான் ஏன்னா கால் அடிபட்டு பூச்சட்டியா மறுபடியும் இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு போ இது என்ன போய் இனிய பட்டா ஆ இது இந்த இது எடுக்கறது வந்திருக்கோம் அடப்போ இது ஒரு ரெண்டு மேசம் புதிர் போதையா இது என்னடா புதிர் போதை அடப்போ விட்டு போயிருப்பானுங்களோ ஆ கீழ ஒரு ஒளி போகுது பாருங்க இவனை இவனை அடிக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு ஏன் வந்த அவன்படு அவங்க வந்திருப்பான்ல ஆ விட்டு சாவுடா யுக்தியை பயன்படுத்த ஏன் நடந்தே போக வேண்டியதான் அப்படி அப்படி வச்சு வரட்டா வர முடியும் ஓ வந்துட்டே இருப்பான் போலயே அப்புறம் அவன் தப்பி தள்ளி போடுறேன் ஜம்பா மெது 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 ஐயோ அப்படி விட்டுயா ஐயோ யாரா நீ போட்டு வச்சிட்டு இருக்க அவுட்ரு சாவு ஆ வந்துட்டே இருப்பான் போல இருக்கு நாம தான் அப்படி தூக்கி போறோம் அத அதான் அதான் வந்தா வந்தா சரி என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க இதெல்லாம் உடைச்சு உடைச்சு ஆ வேணும்டா நமக்கு கேடு கேடு அப்பா எல்லாம் கடிச்சிச்சியா நமக்கு தேவை நிழல்கள் தான் அதை கல்பனாலே போதும் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தேடி அப்பா கூட இங்கிருந்தே வரும் அதனால இதுதாங்க அது பாலியம் சொன்னானுங்க சாவுதா கரண்டியா அதுக்குள்ளதா ஒரே அடிதான் இதாவது அஞ்சாவது
அஞ்சாவது மூணு அதுல பக்கத்துல மூணு கிடைக்குது அதெல்லாம் ஆனா என்ன நிறைய இருக்கு தொங்கு வான பூங்காக்கு போக போறோம் நினைக்கிறேன் ஓ இன்னே சாதி மோர் இருக்கு பவர் அதுல ஏர்னா சக்தி கிடைக்கும் ஓ பூத்திரடர்கள் ஸ்கை கார்டன் இந்த வானத்துல மேல வந்து ஒரு இது வச்சிருக்காங்க போல ஒரு தோட்டம் இந்த இடத்துக்கு போடுங்க தொங்கு தோட்டம் வச்சிருப்பாங்க போல சரி பாலா பார்க்க அனைவருக்கு பிடிச்சிருந்துச்சா இருக்கு பிடிச்சி அப்படின்னு எழுதுங்க நான் அப்படியே சுத்திக்கிட்டே போய் சுத்து 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 நம்ம தெரியாத மூஸ்லாம் மாதிரி வச்சிரறாங்க நம்ம வியூவரோட அத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேன்சர் ட்ரீட்மென்ட்க்கு உதவி தேவைப்படுது அவங்களுக்கு வந்து இப்ப ரேடியோ தெரபி பண்ணுமாமா உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணுங்க கமெண்ட்ஸும் பின் பண்ணிருக்கோம் லைவ் சாட்ல அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்லயும் போட்டுறோம் நீங்க செக் நாங்க செக் பண்ணி ஹாஸ்பிடல்ல விசாரிச்சாச்சு நீங்களும் என்ன செக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உதவி செய்யுங்க ஷேரோ இல்ல ஏதாவது ஒரு உதவியோ பண்ணுங்க ஆ இன்னொரு ஆ அப்படி போடு இதெல்லாம் குறுக்க போதா போகுதே ஆனா ஈஷா வந்து எடுத்துட்டோம் இதுல இது பண்ணி வந்தாச்சு அது பாரு அப்படியே உருவாகுது பாரியா இனி அது அப்படியா சூப்பு நான் கூட அந்த பூனை தான் வந்துருச்சோம்னு நினைச்சேங்க அந்த பறந்துட்டே பூம்ல வாழ வச்சு அந்த அதெல்லாம் அந்த கேம்ல தான் நினைக்கிறேன் இதுல வேற அப்படியே தொப்பி இது ஆக்சுவலா தொப்பிங்கிறது இந்த கேம் தான் எங்க கூட இருப்பாரு ஓடு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஒரு ரவுண்ட் போய் எப்படி அந்த மேல மேல டவர்லயே ஒரு மூணு கிடைக்குங்க ஆமா தெரிஞ்சு இதுல சீக்கிரம் நம்ம கிடைச்சிரும் நினைக்கிறேன் சீக்கிரம் இருக்குது அது தேவையில்லைங்க நம்ம தான் உடைக்கு தான் தேவையானது கிடைச்சிருச்சே இன்னும் அது தேவையில்லை அல்லாம வேற என்ன மீதி அந்த ஹெல்த் அது வாங்குறதா பொடி தானே வண்டம் பொடியே ஆனா இது ஏதோ காய்கறி காரம் பார்த்தா மாதிரியோ வெட்டி வெட்டி திம்பான்ல வெட்ட முடியுமா அவர வண்டங்க இப்போ ஒரு மூணு கிடைக்க போகுது செக் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பூமத்துக்கு வந்திருக்கானுங்கயா இங்கெல்லாம் தானே எல்லாத்தையுமே தகுறிச்சோம்ல மறுபடியும் வரணுங்களா ஆனா இல்ல இல்ல இது மூணு பேர்த்த பரிசு நினைக்கிறேன் வரா உருவம் நினைக்கிறேன் ஓ ரொம்ப தாமதம் வந்துட்டே ஏற்கனவே அந்த சோரி அப்படிங்கிற பூங்கத்தை ஏற்ப திருடிட்டானுங்களாம் ஓகே வைத்தியம் கேக்கலீங்க கேக்கலீங்க அதனால இப்ப நீ என்ன பண்றனா இடத்துல போறாம ஓடி போயிருக்கிறாங்க சவுண்ட் ஏன்னு தெரியல கேக்கல எங்களுக்கு உங்களுக்கு கேக்குதா எங்களுக்கு தான் பிரச்சனை முடியாது இது நான் என்ன பண்ணுவோம் ஐயோ வாயில துப்பிட்டாங்க ரொம்ப அதிகமா ஆ கேக்குது ஓகே இது லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி அதுவே லூஸ் ஆயிடுச்சு இங்க சிபியூலயே அது மாத்தணும் ஊது 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 அடி 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 ஆ துப்பு அப்படியே போடு சாவுடா இன்னொரு ஓட்டிங்க இந்த நாய்
கடைசி இந்த நாலு பேத்துல குண்டர்கள் மூணு பேத்த அடிச்சோம் முன்னாடியே கடைசி ஏங்க கல்லாட்டம் அடிச்சு அப்படியே துப்பிடுறாங்க இந்த வாட்டி தப்பிச்சு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க செக் பாயிண்ட் இருக்கு சரிங்க பாக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை பாப்பா நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஊது 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 ஒருவேளை அந்த இடத்துல வச்சுக்க வச்சு 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 போடக்கூடாது அதை அடி அடி முதல்ல அப்படி தப்பு பாருங்க ஆ இதுல அது வேகம் பத்துல போனீங்க ஒரு ரேஞ்ச் இருக்கணும்னு நினைக்கிறேன் போ 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 பாக்கலாம் ஏ உட்டா வந்து இன்னைய அது துப்பிக்க இருக்கா முன்னத்த ஒருவேளை என்ன ஃபர்ஸ்ட் அப்புற ஈஸியா அடிவாங்கனா ஆ ஓட்டனா ஓட்டனா இப்படி அப்படி சாவு எத்தனை ரெண்டு கேம் பாருங்க அப்படியே சரி புடிச்சவனா இந்த மாரியோ டேய் அது எந்த புடிச்சவங்க புடிடா ஏ 6 இன்ச் போயிடுச்சா ரெண்டு தான் இருந்து 6 தான் ஏ 6 இன்ச் 3 தான் இருந்து சண்டே வரும்போது இல்லங்க 3 தான் இருந்து இல்ல மூணுதான் ஃபர்ஸ்ட் ஆறு புடிச்சோம் ஆனா இங்க வரப்ப செக் பாயிண்ட்ல மூணுதான் நினைச்சேன் நான் வரா துப்புவானே அட பாவி ஃபுல்ல வாஷ் பண்றதுக்குள்ள போகுமே போல நீ பாரு இந்த செடி கிட்டயே இருந்துங்க செடி இல்லாத இடத்துல தான் பாருங்க வசம் பாருங்க போ இல்ல ஐயோ அம்மோயா இருங்க நான் வேற இடத்துல ஏதோ போறேன் ஃபுல்ல தாச்சி கம்முன்றா ஆ தொப்பி எடுத்துட்டாச்சு தொப்பி எடுத்தாச்சு என்ன மத்தியில் அடிக்கணுமா அடிச்சாலே அப்படி போடு இது அப்படியே வச்சுக்கோங்க கடைசி ஒரே இடத்துல இருக்கும் போது மட்டும் வச்சுக்கலாம் போடாம என்ன அங்க ஒரு கடை ரெண்டு வந்துருச்சுங்க ஓ பரவாயில்லையே முக்காடம் போடுறான் போடுறான் மாசம் போடுறான் போனீங்க வடநாட்டு முயல் போல இது குப்பி கட்டியாச்சு அடுத்து அவனுக்கு வகை என்னது ஒரு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி அவனோட அவனுக்கே மாற்றம் வந்துருச்சு அப்பா ஒரு முயல் பாருங்க நம்மள என்ன அது செல முயல இருக்குங்க இது
தப்பண்டா சூப்பரியா வேகம் ஹீரோ வந்துட்டா சாவுடா இன்னொரு அடிடுங்க அவசரப்படாதீங்க அவனுக்கே அடி பயங்கர அடி வந்துருச்சு போல அப்படி போடுறது பாதை அங்க விட்ட காசை இங்க இருக்கு. இப்படி நீ பண்ற சுத்தியா சாய்க்கான வச்சு ஆட்டியா பூக்கள் சம்பந்தப்பட்ட உடையா இருக்குமா 25 அந்த அரக்கனுடைய அந்த குண்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரகசியமா இருக்க அந்த மலர் மலர் வைக்கப்பட்ட இடத்துல இருக்கானுங்களா நுழைவாயில் அங்கதான் இருக்குதாமா ஓ ஆனா போறதுக்கு தைரியம் இல்ல எனக்கு உதவி தேவைங்கிறானுங்க தண்ணி ஊத்துற இதெல்லாம் பாருங்க நமக்கு இது பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய ப்ரோ பார்க்க வேண்டிய இருக்கும் பிடிச்சு நான் மறக்காம லைக் பண்ணுங்க ரொம்ப உதவியாக இருக்கும் பாரு எனக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ஒரு விஷயம் தேங்க்ஸ் ப்ரோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 92 ஒரு 5000 பக்கத்தில் கலெக்ட் ஆகிருக்கு ரொம்ப நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ ஓல்டு வீடியோஸில் ஈவில் வித் இன் அண்ட் இன்ஃபேமஸ் செகண்ட் சன்ஸ் ஆர் மிஸ்ஸிங் சம் வீடியோஸ் இன்ஃபேமஸ் செகண்ட் சன்ஸ் அது பண்ணவே இல்லை 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 ஒரே ஒரு வீடியோ பண்ணுவேன் ஒரு வீடியோ பண்ணோம் கொஞ்சம் பண்ணோம் ஈவில் அது முடிஞ்ச பின்னாடி பார்க்கலாம் ப்ரோ கண்டிப்பாக ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் அன்புக்கு அப்துல்லா தலைவர் இந்த கேமுக்கு தான் வெயிட்டிங் தேங்க்யூ தேங்க்யூ 10 ரூபா அனுப்பிச்சுங்க உங்கள் அன்புக்கு நன்றி ஹரிஹரன் ப்ரோ ஆர்மி ஆஃப் டூ தி டெவில் கார்டல் கேம் பண்ணுங்க ஆர்மி ஆஃப் டூ டவுட் தான் ப்ரோ அந்த ரெண்டு பேர் சேர்ந்து நாங்க அப்ப வந்து எதிர்பார்த்த கேம் ஆனா அப்பவே கொஞ்சம் ஓரளவு கம்மியா தான் போல இருந்துச்சு அந்த டைம் ஹரிஹரன் ஓ அவர் தான் படிச்சோம் கேவி ராகுல் ப்ரோ ப்ரோடக்ட் பண்றான்னு சொல்லி பல இன்னும் இருக்கு ப்ரோ ஆவலாம் ஏனா அது ஒரே ஓடிடும் एक्चुअली ஸ்ட்ரீம் வாங்குனது இருக்கு ஸ்ட்ரீம்ல இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ இருக்கு இருக்கு பண்றோம் வெச்சிருக்கோம் வாங்கி ஓலயா வாணிச்சனா பண்ணிரவும் ப்ரோ அது ஏதோ கேம் ஆப்டிமைசேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ ஏன்னா நம்மளோட பிசிக்கு ஓடியாகணும் ஆகாஷ் ஜே ப்ரோ விசார்ட் ஸ்னைப்பர் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ விசார்ட் ஸ்னைப்பர்ஸ்ங்கிற சேனல் செக் பண்ண சொல்கிறாங்க பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்க ஏற்கனவே வந்தது தான் அது இன்னும் அது அக்கேசி காஸ்டில் இருக்க மாதிரி இது வந்துருச்சு எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா அடியா அவனை போடா விட்டு நீ அடிச்சா பீஸு நான் அடிச்சா மாசு அப்படின்னு இந்த முன்னாடி இருந்துச்சாங்க எல்லாம் முன்னா இந்த தெரியலையே திடீர்னு வந்துச்சா எனக்கு தெரியல எவ்வளோ நம்ம சுற்றி இந்த இடத்துக்கு வந்துட்டோம் போல சரியா அந்த இது அடிச்சு விடுங்க மேலே இருக்கிறதையும் இதை வச்சு அடிக்க முடியாது போகலாம் ஓ மேலே அந்த இது இருக்கு ஆ பாரு சட்டி தலையணும் இங்கே இருக்கானுங்க பாருங்க பூச்சட்டி பண்ணேன் இதெல்லாத்தையும் உடச்சு விட்டுலாம் இந்த கல்லுக்கு இதான் தேவைப்படும் போல ஓ அட பாவிகளா என்னடா இத்தனை இடத்துல வச்சிருக்கீங்க
பரவாயில்ல இங்க இருந்தே எடுத்துக்கலாம் போல மோகாம அப்படியே அண்ணாந்து பார்த்து அந்த காஸ்டா எடுக்க முடியாது இது அது அம்மா அது தேவையில்லைங்க அது எடுத்தாலும் நமக்கு என்ன மணி 20 25 கால் பண்ண முடியும் அது எடுக்க நினைக்கிறேன் இது வச்சு எடுக்க முடியுமா கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் கீழே வாங்க ரொம்ப கீழே வந்து இன்னும் கொஞ்சம் மேல இன்னும் கொஞ்சம் மேல கொல்ல அப்படியே நடந்து நடந்து போற மாதிரி கேஷுவலா நடந்து போற மாதிரி போய் நான் கிளி வச்சிருக்கேன் பயமா இருக்கா பயமா இருக்கோ என்ன பயம் உனக்கு இனி அது டீப் வுட்ஸா செடி வைக்கிற மாதிரி நட்டு வைக்கலாம் போல சாதாரண அப்பா ரெண்டு ஓ ஆளப்பா எங்களை அட கரெக்ட்டா நாமளே தொலைஞ்சிட்டோம் நினைக்கிறாங்க கரெக்ட்டா தெரியல 1 2 3 னா நாமளே வந்துமா என்ன இல்ல தெரியல அப்படி அவன் ஏதோ வேறமே கூட பண்ணிருக்கான் ஆ ஹெல்த் ஏறிச்சு ஏறிச்சா சூப்பரா இந்த டீரக்ஸ் எப்படிங்க தூங்கனதா எனக்கு தெரிஞ்சு கேச்சர் வந்து தூங்கணும் போல இருக்க இல்ல துப்பி கட்டணும்னு நினைக்கிறேன் குட்டி நுந்துருச்சியா காட்டுக்குள்ள ஓ இதாங்க டீப் வுட்ஸ் அதாவது அந்த இதெல்லாம் தாண்டி அங்க மேல இருக்கு ஆழமான காடுங்க இதுலயே காட்டுக்கு மையத்தில் வந்துட்டோம் போல வெளிய வந்துரும் நினைக்கிறேன் அதேங்க போச்சுப்பா தெரியல அந்த டீரெக்ஸ் மட்டும் பிடிச்ச அந்த கிளியை போய் கவு இருக்கு தூங்கணும்னு நினைக்கிறேன் யோ ஓடியா உருண்டு போ உருண்டு போ அதுல வேற ஏதாவது ஐயோ மாட்டிக்கிட்டான் கவிடிச்சுங்க ஆஹா ஆஹா பிடிச்சிட போதியாது மாதிரி உருவாத்துருவோம் ஐயோ செயல் ஒடிச்சுக்கோயா போய் மோதி விழுந்துருச்சுங்க காசு அப்படி போடு வந்ததுக்கு இதனாலதான் போச்சு நீங்க அந்த இடத்துல இப்ப கீழே விழுந்துருச்சுங்க மறந்துங்க கல்லு மாறி மாறிட்டாங்க
நினைக்கிறேன் மேல போறதுக்கா இருக்கும் நினைக்கிறேன் வெளியாச்சும் நினைக்கிறேன் மறுபடியும் கண்டுபிடிச்சேன் இருக்கு சூப்பர் இன்னும் ரெண்டே ரெண்டு ரெண்டு அது மேல போனாலே எங்க கிடைக்கும் டீப் வுட்ஸ்ல ஈஸியா கிடைச்சு அங்க பாருங்க அந்த மினுக்குது அந்த அந்த வதை பாருங்க இதல போட்டுறலாம் போடு வதை கூட பாவலா மேல ஏற முடியும் நினைக்கிறேன் எங்க டீரக்ஸ் போச்சு அது உடியா எங்க போச்சு அத பத்தி நம்ம ஏன் கடிச்சு வச்சு கொன்ற போது இவள எடுத்து வாட்டி கொன்றுச்சுல அவள ஃபர்ஸ்ட்ல வந்தாங்கல இது ஓக்கு மர விதை இது ஆனா உடனே வளர்ந்தது கொடி மாதிரி வளருது இது ஐசேஜ்ல தூக்கிட்டு போக முடியாது தூக்கிட்டு புடியா ஒரு நெருப்பு அடிக்கலாம் ஆமா சவுண்ட் போது ஆம் கொஞ்சம் மிதிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு ஓ இந்த நம்ம
ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி போடுமா இல்ல அந்த இது அந்த இந்த மாதிரி எடுத்துக்கலாமா வேணாமா உடைய 29 வந்துருச்சு பாத்துக்கலாம் அது சேம் செட் கூட ரிட்டர்ன் வரமா இருந்தா கூட போடு போடு பாடுறா போர்க்கலண்டா அது என்னடா போகலாம் அங்கிட்டு எவனா இருந்தாலும் அவ்வளவுதான்டா போடுவான இரவா பொன்னாத கபி கட இவன வெச்சு போய்க்கலாம் நீ நிரூபதி நம்மளே வந்து போய் பா பா ஏறுவான நினைக்கிறேன் பாலாம் ஏறுவான ஐயோ புடிக்க முடியாதுங்க திரும்ப ஏற்றறாங்க அவ போடா அங்கட்டு நல்லா இருக்கு ஏறு 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 மின்சார் அங்க இருக்கியா மூணு மேல போய் எதை தேவை பண்ண நினைக்கிறேன் ஐயோ கொண்டுட்டே கொண்டுட்டே தொப்பி போட்டுக்கிட்டா அங்க ஒரு முறை ஒருத்தர் இருக்கான் தொப்பி போட்டுக்கிட்டே மேல இருக்கான் ஜம் ஏறிட்டங்க அப்பா அங்க நின்றுக்கா டே வாடா டே அது ஓடி வந்து தொப்பி அவன் இங்க வந்து நின்றுக்குவாங்க அப்போ அவன் வந்து இடிக்கிறது வருவான் அப்படி ஈஸியா ஜம்ப் பண்ணானா இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கறேங்க அதான் தேவைப்படாது அப்படியே குதிக்க போய் நினைக்கிறேன் இனி அது பொண்ணு ஏதோ லவ் சிம்பிள் பண்ணிட்டு இருக்கு போல திரும்ப இது மேல ஏறிடு அழகு ஹைட் வந்துருச்சுங்க இப்ப அவனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர போட்டான் கிடைச்சி விட்டது அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான் உன்ன வச்சு அப்படி சொல்றான் விடுறா இப்போ இங்க போற அந்த இது உள்ள போறது ஒரு போது இல்லை போல ஓ அந்த இடத்த உடைக்கிறது கொடுத்து கொடுத்துது அங்க இருக்கு போறியா அந்த காயின் தூரமா இருக்குங்க சரி பரவாயில்ல இதை மட்டும் எடுத்துங்க அதை அப்புறம் பாத்துக்கலாம் அது அவ்வளவு தூரமா இருக்கு ஐயோ அங்க இருக்கு நியாய சம்பந்தம் அப்படிங்கல எரிச்சலா இருக்கு அவனை பார்த்தாலே அப்படி ஒடிச்சுடு எல்லாத்தையும் ஏறத்துக்கு மட்டும் வலி இருக்கும் ஏற முடியாம கிடைச்சியா மேல ஏறிட்டோமா போதும் மேல போயிடலாம் அதே உடைக்காது எப்போது மேல இருந்து குச்சிக்கலாம் அதுகிட்ட சூப்பரியா எங்கெங்க கொலாயசரி போனதுக்குள்ள உங்களை இது பண்ணிருவான்டா அப்படின்னு உடச்சிருக்கணும் போலயே பச்சை எப்படி இருந்தேன் நினைக்கிறேன்
எல்லாத்தையுமே கூட்டு சேர்க்கணும் போலிய பார்க்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதுலதான் எப்படி பண்ணிருக்காங்க போறீங்க? ஆ இதுல தான் ஆமாந்துட்டேன். இவர் முட்டா போறேன்டா அப்படி ஜப்பான்ல சிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆ அது எடுத்துரு. அப்பா 35 வந்துருச்சு. அப்பனா இப்ப வாங்க முடியுமா? முழு வாங்க முடியுமா? ஆ முடியும் முடியும். இங்க இருந்து போய்போது எப்படியும் அங்க தான் போறோம். ஒரு காசை எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் தேவ இல்ல அந்த சில்றைகள் எனக்கு. இங்க இருக்குல்ல அப்படி போடு. டேய் 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 ஆ மறந்துருச்சு. மறுபடியும் உருவாகிற வரைக்கும் வெயிட் பண்ணியா? உருவாகணுமா? சில்ற தனத்துக்கு பாத்தியா பதில் எப்படி கிடைச்சு? இல்லங்க ஓ வருது வருது பாரு வருது. உள்ளார எப்படி எடுத்துடும் ஓரத்துல இண்டி எடுக்கல ஏதாவது வச்சிருப்பாங்க போலாமா? இங்க போறது கீழே போயிட்டான் பாரு. இப்படி அந்த வழியில் என்ன மறுபடியும் இருக்கிறீ? ஓ இதுல 1000 காசு சம்பாதிச்சலாம். மேல சரண் அங்க போடலாம். மாரியா நினைச்சிக்கலாம், ஸ்பைடர் மேன் நினைச்சிக்கலாம். தொப்பிய பயன்படாது உள்ள இருக்க மாதிரி சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி சும்மா வச்சிருக்கேன். எல்லாத்தோட சார் போலாம் போய் கிறங்கும் வந்துட்டோம். நமக்கு தேவைக்கு அதிகமாக ஒரு ரெண்டு எடுத்துருக்கோம், அதனால இனிமேல் ஸ்ட்ரைட்டா போயிடலாம் சார்.
சார். நாம அப்படியே மேலவே போ. இன்னி அது இவனும் வரயா? அங்க வர உன எஸ்டா இருக்கும் போல. சாவுங்கடா டேய். எல்லாம் போடு முடிச்சிரோம். செத்து போ. ஆ. ஏய் என்னதுங்க உருட்டு? அட பாருங்கடா இதோ கல்ல பாறைய உருட்டு விடுறாங்க அவன். அது அடிக்கும் போதே கரெக்ட்டா? தெரியலையே. ஆ அந்த பவுசரோட போட்டோ போடுங்க பாருங்க. கா அப்படியே ஆர்ல அடிச்சு போடுறாங்கடா. இதோ அத அடிச்சு என்ன பண்றது? அப்படியே போர் ஒலியில போடுறான். அடிக்கு. ஆ ஓடிடுங்க கரெக்ட் தான். போட. ப்ளஸ் ஒன்னு டீப் அடி மாதிரி வரப்போகுது போல. ஆ அது வெளிய போடுங்க. இதுல வரேன். அப்பா அட பாருங்கடா. என்ன இத்தனை இது கிடைக்குது? நீங்க ரொம்ப ஆளவுக்கு அதிகமா திறமையா இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு மலர் இனிமே வந்து இது பண்ணாம இருக்கிறதுக்கு ஓடு 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 நீயும் எதிரியா போ இப்ப பாருங்க அந்த கவசம் ஒண்ணு போட்டுச்சுங்க உள்ள விடுவீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஒன்னு வலி இல்ல சூப்பு சுத்திட்டு இருக்கு பாருங்க இப்படி வா நீ மெண்டல் அதான் உன் தொடர்ச்சியில் வருது இல்லை நீ முக்கிய இதுல இல்லையே இதுல இதுலயும் இல்ல இதுல ஆ இதுல இருக்கியா குடு குடு மூணு வேணும் குடு ஆ மூணு வச்சுக்கிட்டோம்ல ஆ இது உள்ள விட்டுறியா இப்ப நேரம் வரச்சுங்க போடு பூக்களை திருடுறீங்களாடா பூ கூட வாங்கறது ஒக்க இல்லையாடா போய சென்டர்ல போய முதல்ல அப்பதான் எல்லாத்தையும் இருக்க முடியும் தூக்கிட்டு சீக்கிரம் முடிச்சிருக்கா பானா அடுத்து ஈஸி தான் இது இது பண்ணுவா அப்பா ஒன்னு காலி அடுத்து கட்ட இதான் வரணும் வந்துட்டானே வந்து வந்து பாரு வந்து பாரு வந்து பாரு டக்கன வந்து பாரு சாவுடா ஈஸியா முடிக்கறடா அப்பா அநியாயத்துக்கு செத்து போச்சீங்க சார் ஏப்பா உடைச்சாங்க இனிமே போய் திருடாத மாதிரி பண்ணிட்டோம் அட பாவியா இங்க வேற வந்து குடுறானுங்க இதுதான் முக்கியமானது போல இருக்கு இதுதான் முக்கியமானது இத எடுத்துப்ப நம்ம கிளம்பலாம் அத அத அடுத்த இடத்துக்கு போலாம் ஏவைக்கு மீதிய நம்ம கிடைச்சிருச்சு एक्चुअली நம்ம மீதி ஒரு ரெண்டு மூணு இடம் போடணும்ல ஒரு இடம் எதுக்குனா அந்த கிளி ஒன்னு செல்லுட்டுச்சு ஆ வந்து எஸ்டா
நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறோம். இந்த உடைய போட்டுட்டு நம்ம ஆராயலைனா என்ன ஒரு ஆயிரம் டாட்டா கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜெல்டா எல்லாமே போற மாதிரி தான். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப உதவியா இருக்கும். நாம நரட்டோ மேரியோலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அசஸியம் போயிடலாம். போலாம் ப்ரோ. சரி மூக்குல மூக்கு பிசிக்கிச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த உடைய வாங்கிடலாமாங்க, காசு வேஸ்ட் தான் ஆகும். என்னங்க இந்த பொக்கே வாங்கிடலாம். சயின்டிஸ்ட் உடைய போடாச்சு, வேற என்ன இருக்கு மாத்துங்க. பொக்கே வாங்கிக்கலாம். ஆ வாங்கிடுங்க பொக்கே. இதுக்கா இது இந்த மாதிரி திருடுறது பண்ணாருங்க. ரொம்ப நட்டுக்கும் காசுக்கு ஆடிசியில் அதை வச்சிருவாங்க. வெளியே வந்துடுறேன். ஆ ஆனால் சம்மந்தமே இருக்காது இந்த கோட்டுக்கு வந்து துப்பிக்கும். அதை துப்பி கட்டிடலாங்க. துப்பி இதை வாடுறப்ப இங்கேயே இருக்கு. இதில் எங்கே வாடுறோம்? புட்டி தான் வாடுறப்போ அவங்க புட்டி இருக்கு. இல்லையே அந்த பொட்டி போடுங்க. அந்த பொட்டியா? அந்த கார்ட்போர்ட் இல்ல இல்லையா? ஆ ஆர்டர் பே என்ன போடுறீங்க? அட பாவில எப்பற நான் முடிய மாட்டிறது. சரி போங்க. சரி போ. நம்ம வந்து விஞ்ஞானி மாதிரி ஏதோ இருக்க தொப்பி வேணா அப்ளை பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் நிதி, ரொம்ப நன்றி ப்ரோ. ஸ்பான்சர் இருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க் யூ. சரி இருக்கும் எப்படியோ பறந்து உச்சிக்கு வந்துட்டோம். மரம் இப்போ இப்போ நம்ம வந்து அந்த நகரத்துக்கு போகிறோம். அதான் அதான் நியூயார்க்ங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த சோரியோட அந்த பூங்கொத்து அது வந்து ரொம்ப விலை மதிப்பானதா திருடப்பட்டுருச்சு. இந்த பவுசர் தொடர்ந்து அவன் நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டே இருக்கான். நம்ம கொஞ்சம் நேரத்தை ஓட்டுறதுக்காக ரோல் பண்றது எப்படின்னு சொல்லி லோடிங்க்கு போல அவன் சொல்லி தரதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். கவுச் பண்ணிட்டு ஒய்ய எழுத்துங்க அப்படிங்கிறான். நல்லது தான். ஓ வந்தது பாக்குறாரு போலீங்க. பாத்தர்லாண்ட சம்பந்தமே இல்லாம மேகத்திலேயே கப்பலுக்குள்ள மறுபடியும் போக முடியுமா? போக முடியும். ரசம் மாத்திட்டு வந்துடுறேன். ஆ சூப்பர்யா. தொப்பி மட்டும் கட்டிடுறியா? தொப்பி மட்டும் கட்டிடு. தொப்பி கழட்ட முடியாது நினைக்கிறேன். ஓ இந்த துப்பி தான் கட்டு கட்டு கழட்ட முடியாது. ஹே மேகத்தில் இல்லை இல்லை இருக்கட்டும். இது இப்போ தானே வாங்கணும். இருக்கட்டும். எப்படி அந்த நியூயார்க் போனோம்னா அங்கே பூசு வாங்கிடுவோம். ஸ்டீபன் ஜோஸ் ரெண்டு பேர் தேங்க்யூ ப்ரோ. அப்பா இறந்தவங்கள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் வீடியோ ரெக்கவராக ஹெல்ப் பண்ணிச்சு ப்ரோ. தேங்க்ஸ். ஓ அப்படியா ப்ரோ? ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நன்றி ப்ரோ. ஸ்டீபன் ஜோஸ் நன்றி. $100 பத்தி சண்ட
மாரியோ உனக்காகலாம் நேரம் என்னால குடுக்க முடியாது அப்படி செலவழிக்க நேரம் நான் என் திருமணத்துக்கு வந்து பிஸியா இருக்கேன் எவ்வளவு அழுத்தமா இருக்கு தெரியுமா தான் வீட்டை கழுப்பு கட்டி போறது கல்யாணம் கட்டி போறது பண்ணி போறது அப்படிவாங்களா அந்த மாதிரி நல்லாவே தெரியுதுடா கலர் மாத்தி அனுப்பிச்சுடுங்க குத்துங்க மாட்டான்டா போது போச்சு போல வண்டி போயிடுச்சு சக்தி நிலவு மறுபடியும் வேணும் அப்பதான் இதுங்களை சரி செய்ய முடியும் தேவைப்படுது பாருங்க ஓ கம்மி தான் தேவைப்படுது போறீங்க இருக்கு புரியா புரியா பூட்டு மரத்தை வச்சு என்ன பண்ண சொல்லுச்சு பாருங்க மரத்தை பார்த்து ஏதோ பண்ண சொல்லுச்சு ஆ கிராப் பண்ணி பண்ணுங்க மேலே இருக்கு சாவி வேணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படியா ஓ பி எழுத்து சொல்றாங்க மரத்தை பார்த்து இருக்கேன் என்ன வந்துச்சு எழுத்து ஆனால் டக்கு பி தான் எகிறது கிராப்பல் பண்றதுங்க ஓ மரத்து மேலே ஏறி பிடிக்க சொல்றது இது சாவி இருக்கும் போல இருக்கு ஆ அது ஏதோ சர்ப்ரைஸ் இது சாவி கிடைச்சு இங்கே வரணும் இப்போ எப்படி ஏறும் ஆ அங்கே சாவி இருக்கு எப்படியோ போகிறது ஆ இதை வச்சு அனுப்பிச்சுடு போறது அங்க போறதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறாங்க
அதே பார்க்க அனைவரும் மறக்காம அந்த பின் பண்ண அந்த கமெண்ட்டையும் அந்த கம்யூனிட்டியில கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம வியூவர் ஒருத்தங்களுடைய பெரியமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவிக்கு வந்து பணம் தேவைப்படுகிறது. ரேடியோ தெரப்பி எடுத்துக்கணுமாமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 weeks வந்து தொடர்ந்து அதை எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். அதுக்கு வந்து மிலாப்பில் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணது தான். அதனால் போய் பார்த்து செக் பண்ணி முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மிதிக்கலாம் அங்க ஒரு வழி போகுது பாருங்க, அந்த கீழே அங்க எங்க போகுது? அங்க அங்க இந்த கீழ இங்க உள்ள காசு கிட்ட போற பெரிய பெரியா இங்க என்ன Dress குடுங்க? இந்த பஸ் கடையா இருக்குமான்னு தெரியல. இந்த கல்லா ஒருவாள் இது எப்படி பண்ணனும்? ரீப்ளேபிலிட்டி இல்ல, பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த உடைக்கிற அளவுக்கு இது அங்க இருந்து அங்க கேக்குறமா? இருங்க இருங்க, மேல போங்க மேல போங்க. ஆஹா தொப்பிலே தொப்பி இருந்தா மட்டும் ஏய் மிதிக்கறங்க இங்க. இதுக்குள்ள ஏதாவது இருக்குங்க, இதுக்குள்ள அந்த இது இருக்கு. அடி அடி ஆஹா காசுங்க அது. காசா இது மேல ஏறி அது மேல குச்சிருங்க. நான் இறங்க எந்த சைடு போறா? புருவல இந்த இடத்துல ஏதாவது நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறேன். புதுசு ஏதாவது புதுசா? ஏய் இறா வரங்க தொப்பி எடுத்துறானல்ல, அது பேர்ல ஏதாவது கிடைக்குமா பாப்போம். Thank you Mario Gamer, நன்றி இதுரா ரொம்ப குத்திங்க. நன்றி ப்ரோ. ஓ அங்க போணுங்க முதல்ல. ஐயோ இப்பரா போறது ரொம்ப உயரமாக இருக்காது. அடுத்துங்க அடுத்துங்க. அப்ப நீ இத மிதிச்சு அப்ப அந்த இடத்துல ஏறணும். ஆஹா இதுங்க புடி புடி செக் பண்ணி முடிச்சிரு. ஓ செக் பண்ண அந்த மாதிரி எல்லாமே அந்த தண்ணியில அந்த இதுல வச்சிருக்கான். அப்படின்னா விஷத்துல வழி இருக்கும் போல. எனக்கு உதவி பண்ண அடப்பாவே பறந்து போச்சு. அது மிதி மிதி பூட்டு சாவி எடுக்கிறதுக்கு இன்னொரு இங்க போயிட்டாங்க. துப்பி கழிச்சு வச்சுங்க. எங்க புடிச்சு அந்த பைப்பியும் அதை இங்கே இருக்கு. அப்படி இப்படி இவன் சார்ஜ் பண்ணுவா போல இருக்கு. நம்ம இப்படி வரைக்கணுமா சார்? இதை வா இதையும் கூட வா. இதுல தான் அந்த நிலா இருக்கு. அப்பா எங்க ஒன்று இருக்கு கீழே. அதான் அதான் கேட்டு அப்பா இதுலயும் சுலமா தான் கிடைக்கும் போல. நான் இங்க அப்பா எடுத்தா சொல்றா மூணு தான் கல் பண்ணிருக்குமா? அங்க அந்த பாலத்துக்கு ஒன்று இருந்துச்சு. மேல எப்படி ஏறுது? மேல எகிரி புரியா? ஓ கண்ணுக்கு தெரியாம வச்சிருக்கான். இது யாரும் ஏறிட்டான். அவ்வளவுதான், அவனுக்கு தெரியாம பின்னாடி போய் தான் இது பண்ணும் போல. அங்க ஓ இதுவா? இங்க ஒரு காயில் வச்சிருக்கான் பாரு. இது அப்புறம் நான் பண்றது. ஓ இப்படி அப்படியே கீழாவை பார்த்து கீழாவை போட்டு விட்டுருக்கான். அந்த மேலக்கு தான் உங்க புடிக்கணும் நம்ம. டேய் தான இது பிடி இப்போ ஒன்னு கிடைக்கும். அவ்வளவுதான் உள்ள போறோம். இது ஒண்ணு சூப்பு பரால டக டக. இப்போ நாம அந்த புளு அதாவது காட்டு விசால தூக்கிட்டு போய் இது பண்ணுவோம். அதான் சரி
அது நீலமா சவுண்ட் கேக்குது பாருங்க. இவர் எப்படி ஆர்படி புட்டி பாம்பு மாதிரி நீங்க ஒரு நாய் பொம்மா அப்படி இழுத்து விட்டா போகும்ல அதுங்க. இத வெச்சு தான் எடுக்கணும். இத வெச்சு எடுக்கணும். ஆமா எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசம் பண்ணிருக்கோம். பரா சும்மா கேம் வந்து சாதாரணமா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாம ஆமா சும்மா போற மாதிரி இல்லாம நிறைய விஷயம் பண்ணிருக்கோம். சும்மா குச்சு குச்சு போற மாதிரி இல்லாம நிறைய விஷயம் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ அதுக்கான இத எடுக்கணும்ங்க. அவ்வளவுதான் Dead Space ஆல்ரெடி பண்ணிருக்கோம் bro 2 ரீமேக் வருது bro பார்க்கலாம் அது ஆ ரீமேக் வருது பண்ணா Dead Space ஆல்ரெடி சேனல்ல இருக்கு bro பாருங்க ஃபுல்லா பண்ணிருக்கோம் எத்தனை எடுத்துறோம் இன்னும் 5 தான் தேவல்ல ஆ இன்னும் 5 5 தான் எடுத்துக்கலாம் ம் டா ரூம்ல இருக்கு கூண்டுல ஒன்று இருக்கு இங்க நான் ஏதோ பாத்தங்க இன்னொரு இது பாலத்து கட்டில இருக்குல அப்ப இன்னொரு புடிக்கணும்ங்க நான் அங்க இருக்கு பாருங்க ஆ அது ஒரு புடிச்ச வந்தவன கட்டா ஆ புல் ஆ போய் தொப்பி நீயே போட்டுறியா ம் வா 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 அந்த இடத்துக்கு போய் டீம் கொண்டு வா ஆ வந்துட்டோம் எப்படி சவையா இருக்குல அது சூப்பரா இருக்குல ஆ பாத்து இங்க ஒன்று இருக்கா ஆமா இங்க ஒன்று இருக்கா அது போயிருங்க ஆ சமையா இருக்கு அது ஆ புறாத புடிச்சா புடிச்சா ஐயோ சுத்தறாதே ஹோல்ட் பண்ணிருக்கேன் ஹோல்ட் பண்ணிருக்கேன் ஒன்னு பிரச்சனை இல்ல ஆ வை ஆன்சர் ஒரு அதுக்கு பேரு நான் அங்க ஒன்று போதே அது என்ன பத்தியா அச்சுமா சுத்துதா அம்மா சுத்தியா இருக்குமா பாருங்க இன்ன நாலு இன்ன நாலா மாரியே கேமர் ரொம்ப தேங்க் யூ பாஸ் அண்ட் செலக்ட் 2 பிளேயர்ஸ் வித் ஸ்கிரீன் ப்ளே பண்ணு இல்ல ப்ரோ பாத்தோம்ல அந்த தொப்பி வச்சறது அவ்வளவு நல்லா இல்ல நல்லா இல்ல சேம் ஸ்கிரீன் செக் பண்ணி பார்த்தோம் சேம் ஸ்கிரீன் தான் அது வந்து அவ்வளக்கா நல்லா இல்ல ப்ரோ வேணா ஃபைனல் இறுதி பகுதி இருக்குல்ல அதுல வேணா அங்க சும்மா அதை எப்படி சும்மா நான் காட்டுறோம் அது வேணா அதை அப்போ பண்ணலாம் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ நோ ப்ராப்ளம் வித் யூ வந்து ரெண்டு ப்ரோ தேங்க் யூ பவானி ப்ரோ நானும் பாம்பு இனந்தான் ஆ விளையாட்டுக்கிறேன் ஏன்னா தொல்லை இல்லாமல் இருப்பான் அப்படி மாட்டு விட்டுருவானே வர ஆ செக் பண்ணிட்டேன் நான் அந்த இடத்துக்கு வராமலே இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆ இது உள்ள போய் கொண்டாமா எப்படி இது கூட ஒன்று ஒன்று இருக்கும் இதுக்குள்ள ஒரு நிலவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓ ஃபுல் கூட போடாதனால நமக்கு இதாக வந்திருக்கு பாருங்க இந்த இது வந்து ஓ இது இப்படியா பழைய மாதிரி இருக்க மாட்டேன் என்ன வச்சே இது இழுத்து பார்த்து வளர்றதுக்கு அது என்ன நினைச்ச என் உடல் பகுதி இதா அப்படின்னு நான் இங்க இருந்து அங்க ஒண்ணு எடுக்கிறது என் உறுப்புடா இவங்க பருப்பு அப்படின்னு அப்படி போடு இதை வச்சு இடிக்கலாம் போலிய சுத்தி வந்து இன்னும் ரெண்டு நம்ம அப்படியே ஒரு வழி போதும் இல்ல அது பார்க்க வேண்டியதானே போகுது இந்த எங்க போகுது ஒரு முழு நிலவு கிடைச்சிரும் யாயா பரவாயில்லங்க பரவாயில்ல தப்பு பண்ணா திட்டம் வந்துருது அதான் காலை வைக்கணும் ஆ வச்சுக்க
அப்பா ஏ வரப்போது இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் நீ இவ்வளவு அவனையே நாங்க பயன்படுத்த பாவம் அந்த சைடு இருக்கான் மறைஞ்சிருவான் இது பின்னாடி ஏதாவது இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு இது இங்க பாத்தமா இருக்கு இருக்கு ஓகே ஏதோ அந்த பழைய இசைக்கு நாடகம் ஆரம்பித்து இசையெல்லாம் போடுவாங்கல்ல ஒன்னு வரப்போதுங்க அப்பா அப்பா வந்துட புரியாது ஓ சந்துல இருக்கிய சந்துல சூப்பு அந்த யோசி இப்போ யோசி இல்லை இப்போ என்ன டோடு டாட் டாடு டோட் அவனே அடிக்கிற ஓ எப்படி நீங்க வந்த ஒரு மிகப்பெரிய பறவை வந்து இங்க போட்டுருச்சாமா அது வித்தியாசமான பெரிய ராட்சச பறவையாமா சாதாரணமா இருக்கிறதோட ஓ அந்த நம்ம தொப்பி தூக்கி பிடிச்சல அதை இவன் தூக்கி பிடிச்ச போல இந்த நேரத்தில் நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருக்கா நமக்கா ஒரு சக்தி நிலவு கொடுக்குதாமா அப்படிதான் இன்னொரு எப்படி ஏறினாலும் அது மேல பிடிக்க முடியாது போலயே சரிங்க நான் இப்படியே போறேன் இந்த சைடுல இருந்து வழி இருந்தாலும் பழைய இதுல வரும்போது நாடகத்துல என்ன சொன்னா அப்படிங்கும்போது மிஸ்ஸிங் வரும் பாட்டு மேல ஏறி போயிடலாம் நினைக்கிறேன் டக்குனு ஏறி போய் அந்த சைடு வழி இருக்க பாக்கலாம் இவன மாதிரி மேல எவனோ ஒருத்தர் இருந்தாலும் அவனை வச்சு ஈஸியா பிடிக்கலாம் மேல அசால்ட்டா போட என்ன வண்டுங்க அது இவன ஒண்ணும் பண்ண முடியாது போல புடிச்சிருவேன் அங்க போய் ஈஸியா இருக்கு சொன்ன மாதிரி அது இல்லாம அது அங்க இருக்கீங்க அவனை தான் முடிச்சிங்க அங்க இருக்கு அந்த இது இதா உங்க குண்டு அப்படி எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு என்ன ஒரு சுவரை கூட காணும் ஓ இது எல்லாத்துக்கும் இருக்கு இந்த சைடு வழி இருக்கும் போகலாம் இதுக்கு ஏதாவது கடை இருந்துச்சு வாங்கலாமே அதான் ஸ்டோர் இல்லையே இதுக்கு இருக்கும் நினைக்கிறேன் கீழே ஒரு ஒளி புது பாரு இங்கே ஒண்ணு இருக்கு பாரு அவ்வளவுதான் அது எடுக்க கூட தேவையில்ல போல தேவையில்ல இத குதிச்சோம்னா அது மேல மேடு வந்துடும் எப்படியே அது மூஞ்சி போயிருங்க பாவம் சரிங்க குதிக்கணும் நினைக்கிறேன் அது பறந்துடும் போதியா ஒரு மேடு மாதிரி அங்கே வந்துருக்காது அப்பா எல்லாம் தேவையான கிடைச்சி எல்லாத்தையுமே இப்ப நம்ம கப்பலுக்கு போகலாம் இப்ப கப்பல் சரியாயிரும் வந்துடுறேன் இந்த சைடா போறேன் நின்றுச்சு நினைக்கிறேங்க சண்டை வருது பாக்கலாம் நமக்கு தேவையான கிடைச்சிருச்சு இருந்தாலும் அதை என்னன்னு பாத்திரலாம் ஓ இங்க ரோடி இருக்கா அமௌண்ட் ஏன் வந்த வேணா உடச்சு விட்டுருவோம் உடச்சு விடலாம் இதுக்கு அடியில் எதுவும் வச்சிருப்பான் வந்து விடுறாட அப்பா நன்றிடா உள்ள போய் பாருங்க ஆஹா போய் இது ஃபுல்லா போடணுங்க நீங்க நடுவுறுப்பு சென்று வச்சு சுத்துக்கு போடுங்க இது மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் இனிமே உங்க அடிக்கிற அளவுக்கு இது இல்ல இங்க ஒன்று இருக்குங்க உள்ளார அப்படி போடு அதாவது எதிர்பார்ப்புக்கு மீறி செஞ்சு செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு
வந்துட்டாங்க வந்து இது உச்சிக்கே வந்துடும் போல இது ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும் போல அப்படி போடு காசு தான் டைம் குள்ள போணும் இது ஈஸியா பண்ணலாம் ஆயிரம் வந்துருச்சு விமான ஆமா பொருத்தமா இருக்கும் சரி மீதி ஏழுக்கு இது வேணா வாங்கிருங்க ஒரு தென்னமரத்தை வாங்கிட்டு போறேன் தென்னமரத்தை இல்ல ஆமா தென்னமரத்தை வாங்கிருங்க அஞ்சு வாங்கிருங்க ஏன்னா யூஸ் ஆகாதுன்னு அதான் இது வந்து ஆடிசியில சும்மா வச்சிருவாங்க போல அப்படியே வரணும் பக்கத்துல கொஞ்சம் சில்லற காசு இருக்கு நம்ம ஆயிரம் காசு வச்சுக்கலாம் வந்துருச்சுங்க அங்க போறோம் அங்க எதுக்கு போறானுங்க ஒருவேளை நியூயார்க்ல தான் என் கல்யாணம் நடக்கும் நினைச்சிருக்கானோ தெரியல 26 இல்லங்க இன்ட்ரீஸா இருக்கு 26 65 தான் இருந்துச்சு ஆமா 26 இருக்கு எப்படி இப்ப நியூயார்க்ல ட்ரெஸ் மாத்த வேண்டியதா இருக்கும் இருக்கு தேங்க்யூ ப்ரோ ஓ நமக்கு தேவையான சக்தி நிலைகள் வந்தனால நம்ம ஆடிசி நம்ம சரி செய்ய முடிஞ்சிருக்கு இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கண்ணம் பண்ணா நம்ம ரிவ்யூ பண்ணலாம் இது நல்ல திறமை சொல்லிட்டு வால் ஜம்ப் ரோடிங்க்கு வேற என்ன பண்றது அப்படின்னு இப்போ மெட்ரோ ராஜ்யத்துக்கு நம்ம போறோமா அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம் நம்ம இப்ப அந்த மொத்த ராஜ்யமும் ஒரு மிகப்பெரிய நகரம் இருக்கும் போல அந்த இடத்துல வந்து வானுயர கட்டிடங்கள்லாம் இருக்குமா அதான் வானுயர ஸ்கை ஸ்டெப் தான் வானுயரத்துல இருக்க மாதிரி பெரிய மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கும் சார் பார்க்கலாம் எப்படி பண்ணிக்கிறானு வந்துட்டாங்க ஏ ஃபுல்லா அவங்க மெட்ரோ ராஜ்யம் நியூ டாங்கா ஓ டாங்கி கிங் மாதிரி நியூ டாங்குங்க ஃபுல்லானா அட போய் திருமணம் ஃபுல்லா இங்க போஸ்ட் ஓட்டி இருக்கான் என்னடா இது ஓ ஸ்கைஸ்கேப்பர் ஃபுல்லா பாருங்க டிவார்ல சுத்தி நிக்குமே அந்த மாதிரி நிக்குது ஏ கிங்காங்ல மேல இருக்கிற மாதிரி இது பாருங்க அது ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருச்சிங்க ஓ ஒருவேளை நான் வந்துட்டோம் ஆனா பாக்குறதுக்கு இது நல்லா இருக்க மாதிரி எனக்கும் தெரியல அங்க பாரு இது முன்னாடியே பார்த்தா மெண்டல் பவுச்சரோட கப்பல் மேல பறந்துட்டு இருக்கு பவுச்சர் பாத்தீங்களா இந்த இந்த எவ்வளவு அங்க தேவைப்படுது தூங்க அப்பா உச்சங்க போயிட்டு வாங்க ஏ முன்னாடி ஒரு எடுத்தோம்ல அது வந்துருச்சு பாருங்க ஒரு புகைப்படம் வலையை வந்து எடுத்தோம்ல ஒண்ணு ஆ புகைப்படம் வலையை எடுத்தோம் இல்ல அந்த நிலா கட்ட போங்க எத்தனை தேவைப்படுது பார்த்தலாம் ஒரு நிமிஷம் என்னங்க பெரிய நகரங்க இது பெருசு பெருசு 20 மக்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க எல்லாம் மாஃபியா மாதிரி இருக்கீங்க மேடம் பேசுறேன் ஆமா யாரு நீங்க அவனுடைய திருமணத்தை விளம்பரம் படுத்திருப்பான் கவலைப்படாதீங்க ஒவ்வொரு போஸ்டையும் கிழிச்சிடறோம் ஒவ்வொரு சூருட்டியும் கிழிச்சிடறோம் கவலைப்படாதீங்க ஏன்னா அது பின்னாடி தங்க கையன் இருக்கும் அதெல்லாம் சொல்லிவிடாதீங்க அவளே பிரிக்க ஆரம்பிச்சுவா நகர தலைவர் நினைக்காம கோதல் ஓ நகரத்துக்கு போகணுமா ஏன்டா சாக்கடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க ஓ சிட்டியோட வெளிப்புறத்து என்னடா அட பாவில அத கொசு கொசுங்க அத நகரத்துக்கு வந்தானே கொசு சொல்ல வந்துருச்சிங்க இங்க பாருங்க அது இதுல குஞ்சில இருந்து உருவாகுது இதுல இருந்து வருது அது குட்டி இருந்து அப்படி சொல்லியா டாக்ஸி
டாக்ஸினா சேருடிச்சு இதாயிடுச்சு எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணிடுவானுங்க போல ஆயிட்ட ஆரம்பிச்சேன் ஆ அது இல்லைங்க இது உடஞ்சி போச்சுங்க நல்லா இருந்தா அப்படி அவங்க ஓ இதெல்லாம் கொண்டுருவா உருவாயிட்டா இருக்கும் போல இருக்கு அதான் அதான் டா ஓ ஸ்கூட்டர் மட்டும்யா இது எடுக்க முடியாத சுத்தறாங்க கேள்வி பண்ணுமா முடியாது போறீங்க சூப்பர் எப்படி அப்படி போடு இந்த போஸ்டர் எதா பண்ண முடியும் பாருங்க இந்த போஸ்டர்லாம் திரும்ப வரேன் அங்க ஒட்டி வச்சிருக்காங்கல அதான் இதை உடைக்க முடியாது இந்த போஸ்டர் அப்படி அடிக்கணும் ஆகுது பாருங்க அதுக்கு சில்லற கிடைக்கிறாங்க பணம் கட்டினாலே போஸ்ட் மேல போஸ்ட் விட்டுவானுங்க நீ ஒண்ணுமே பண்ண பிடிக்கலாங்க ட்ரெஸ் வாங்கினாலும் காசு வேணும்ல காசு எடுத்து போய்க்கலாம் ஒட்டுக்கா எப்படியா இருந்தாலும் வருங்க 15 ரூபாச்சு இருக்கலாம் தேங்க்யூ நன்றி நன்றி நிறைய பண்ணிருக்கேன் வரவேற்கிறேன் பில்டருங்க பில்டர் பில்டர் உடைய அப்படி பிளாக் ஃபெடர 150 காசு தாங்க வாங்கிடு வாங்கிடு காசு ஓகே சூப் காசு வச்சு வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லது பரவாயில்ல 150 தானே ஆ தொப்பி மாஃபியாடா மாஃபியா மாதிரி அவ பாத்துறீங்களா அது டெட் மாதிரி வாங்க இப்ப ஆ டெட் ஆ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் பிளாக் ஃபெடர வேற எதுவும் இல்ல ஆ இது கூட அப்புறம் வாங்கிக்கலாம் இந்த ஃபெடர தொப்பி இல்ல அப்புறம் வந்து இது வேணாங்க அது பில்டரே நல்லா இருக்கு இதோட ஓ எப்படி மாசா சூப்பரா இருக்குல கெத்தா மாரியாவா ஒரே நச்சி இத்தனை வருது பத்தி அது கிளம்பி Hey bro, update game bros. There is an online mode. There is an online mode in this game Luigi World. அப்படியா? எங்க bro ஆன்லைன்ல இதல பர்சேஸ் பண்ணனும் bro. एक्चुअली காசு கொடுத்து வாங்குற இந்த கேம்ல. எங்கங்க பர்சேஸ்? ஆன்லைன்ல வாங்குறோம்ல. அது ஓகே. ஆனா Luigi இது எப்படி இருக்கு? நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோம் bro. அப்பதான் வந்து இது வரும் நினைக்கிறேன். இந்த போயிமோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே மல்டிப்ளை போதே. அது போயா? 7 டே சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்னு ஃப்ரீ இருக்கு. அதனால நான் ட்ரை பண்ணனும். ஆ அதெல்லாம் அந்த டெபிட் கார்டு அந்த கார்டு 2 பிளேயர் வர்க் ஆகுது இது எப்படின்னு தெரியல bro அப்டேட் ஏறுங்க அத நான் பாத்து அடுத்த லைவ்ல நம்ம முடிச்சுக்கலாம் bro என்ன அது மாதிரி இன்சன் லூயிஜி வச்சு அப்படியே இன்சன்ட் வளர மாதிரி நாங்க வெச்சிருவோம் ஐயோ புரியதா சூப்பரா இருக்கு சாமியா அடுத்த லைவ்ல இருந்து போ அப்படியே தம்ப்நெயில நான் சின்ன இதுலயே போட்டுறோம் என்ன மாரியோ வரதுமா லூயிஜி நம்ம போறோம் என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாரியோ வேணுமாயா சொல்லியா ஆ ஒட்டு யோ அண்ணன் தம்பி தான் டாங்க் வச்சிட்டாங்க யோ உனக்கு நான் அண்ணன் தான் எதிர்த்து தெரியுமா கொடுப்பேன் அன்சார்ட் தான் எதிர்ப்பேன் அன்சார்ட் போர்ல நீ அண்ணன் அப்போ நான் தம்பி இது எகிர முடியாது ஆரியோனா நான் அண்ணன் நீ தம்பி அது வச்சு இடியா அது வீடா போறோம் நினைக்கிறேன் அந்த கல்லை வச்சு இடிக்க வேண்டியது தான் அந்த கல்லுக்குள்ள ஏதாவது இருக்கும்ல ஸ்பீடா போவோம் ஏ வந்தா வந்தா ஐயோ ஆஹா நடந்து தான் போணும் குற்ற போட்டாயா ஏ இல்லையா இத வச்சு போலாம்யா எப்படி போறது அந்த இதுல வெப்சைட்ட ஓடி போறேன் ஓகே மான் புதுசு ஓட்டும் bro एक्चुअली ஜனவரி मंथ தான் புட் மேன் ஆர்கேஸ் ரிலீஸ் ஜனவரினா வர ஜனவரி வர ஜனவரியா அதுக்குள்ள எப்படிங்க வரும் ஆமையா இதல போட்டுருக்கியா பாத்துறேன் கமிங் சூன்ல வந்து ஜனவரி புட் மேன் ஆர்கேஸ் அப்ப 4 மாசம் இல்ல ஆ பரவாயில்லை 4 மாசத்துல போக்கிமான் புது கேமே வருது bro ஆர்கேஸ் னு சொல்லிட்டு அது பண்ணிரலாம் ஏனா ஸ்குவாட் நம்ம பண்ணிட்டோம் என்ன பக்கம் கேட்டாங்க போக்கிமான் எப்ப பண்ணுவீங்க கேட்டாங்க ஆஹா
படம் என்ன இவன் வந்து துப்பிந்தா பரவாயில்ல மாட்டியோ மாட்டியோ மாட்டியோயா அப்படி போடு அது உடைய அந்த பிரிய புசு உடையா இருக்குமா அது முயற்சிக்கிறோம் ஒரு நாள் மேபி அது வெறும் மல்டிபிளேயர் மட்டும் தான் ப்ரோ அது நல்லா தான் இருக்கு ஆனா அந்த போக்கிமான் ஸ்டோரியோட இருக்க அளவுக்கு இருக்குமான்னு தெரியல ரஜித் குட்டனும் வாங்கிட்டாரு மேபி ஒரு நாள் வேணா ட்ரை பண்ண முடிஞ்சா முயற்சிக்கிறோம் இதை பார்ட்டி கேம்ஸ் மாதிரி பண்ணி அன்னைக்கு ஒரு பகுதியாக வேணா நல்லா இது பண்றோம் ஏன்னா அது ஃப்ரீ டவுன்லோட் தான் ஆக்சுவலா டே ஒன் நாங்கள் டவுன்லோட் பண்ணது தான் அந்த இதில் கூட பார்த்துக்கிட்டேன் ஒருவேளை எனக்காக கேஷுவலாக அதை விளாடும் போது கூட அது உங்களுக்கு காட்டலாம் ஏன்னா அது இருக்கா நாங்கள் பார்த்து சொல்கிறோம் ப்ரோ ஆ எல்லாரும் ஃபுல்லாக பண்ணுறது தான் அது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா வேணால் அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டோரி நான் விளாட வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக தான் எனக்கு நிறையா போக்கிமான்ஸ் இருக்கு நம்மகிட்ட லுக்கரியா இருக்கு இல்லை நானும் விளாட நீங்கள் கொஞ்சம் அது அது நல்லா தான் இருக்கு ஆனால் அது இதில் வேணால் நீங்கள் கேட்ட கிரீன்ஜா இருக்கு ஆ தான் அது கொஞ்சம் ஆனால் இது ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ப்ரோ அது ஆனால் அதனால் வந்து நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து பண்ணுறவங்க இல்லையான்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அது ரொம்ப சூப்பரான கான்செப்டாக தான் பண்ணிடுவோம் டக்குன்னு சிம்பிளாக தான் இருக்குது அதாவது சும்மா ஒரு இது மாதிரி அதான் ஃப்ரீ கொடுத்துருக்கேன் இல்லைன்னா உருவான நின்றுட்டோ இல்லைங்க காசு ஃப்ரீ கொடுத்துருக்கோம் காரணம் இருக்குது டென்ஷன் கிரியேட் பண்ணது இல்லை புடியா ஆமா ஓ அப்படி கொடுத்துருக்காங்க அதான் அவங்க வந்து மொபைல் மாதிரி இதுலயும் அந்த பிளேயர்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணலாம் அதனால தான் ஃபர்ஸ்ட் நிண்டெண்டோ விட்டான் ஃப்ரீயா அதுக்கு மொபைலுக்கு வர போகுது அதான் பார்க்கலாம் நம்ம ஊருக்கு லான்ச் மனசுக்கு நல்லா இருக்குன்னு படிச்சுனா நாங்க இணைக்க ஒரு நாள் பண்றோம் ப்ரோ அந்த பண்ணிடலாம் இது வர பார்க்காம அவ்வளவுதான் அவருடைய சம்பளத்துக்கு சொல்றான் எனக்கு தெரிஞ்சு இது மொத்த சூழ்நிலையும் பார்த்து எனக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறான் ஏன்டா மழை வேற பிஞ்சிட்டு இருக்கு இவன் வேற ஒருத்தன் சாருவாயன் ஆஹா முற்று பேர் நினைச்சியோ ஆனா இந்த மழை அனிமேஷன் சூப்பரா பண்ணிக்கிறாங்க சமயம் இயற்கையாக ஒட்டுங்கள் பிடிச்சேன் ஏ ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி 16 தாங்க தேவை ஓ பண்ணியிருக்கோம் ப்ரோ நாங்கள் அந்த 3D வேர்ல்டு பண்ணியிருக்கோம் பாருங்க மாரியோ லூயிஜியும் சேர்ந்து அது நல்லா இருக்கும் வேணா அது அடுத்த லைவ்லேருந்து மேபி வேணா இந்த இதில் பிளேலிஸ்டில் இருக்கு ஒருவேளை நாங்கள் முன்னாடி பண்ணாமல் இருந்தால் இப்போ பவுசர் ஃபியூரின்னு ஒரு காம்போ கூட வந்துருந்துச்சு அது வாங்கி பண்ணியிருந்துருப்போம் நாங்கள் சேர்ந்து பார்க்கலாம் இது முடிச்சு பவுசர் ஃபியூரி நல்லா இருந்துச்சுன்னா அது பண்ணுவோம் அதாவது கொஞ்சம் டைம் விட்டு அதுவும் நல்லா அதில் ஆனால் அந்த பூனை மாறி மாறுறது அதுல கோபானா சூப்பர் மாதிரி அந்த 3D வேர்ல்டு சூப்பரா இருக்கும் ப்ரோ நாம பண்ணது அது வந்து அதுவும் நல்லா இருக்கும் உண்மை சொன்னா அது நாங்க ரெண்டு பேரும் என்டர்டெயின் பண்ணுவோம் நல்லா இருக்கும் எடுத்துக்கோ பரவாயில்ல இந்த உடை காசு கொடுத்தா கொடுக்க மாதிரி பண்ணுறேன் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆ கொடுத்துரு இந்த போஸ்ட் மட்டும் அப்படியே அடிச்சுட்டு போகணும் போகும்போது ஏன்னா அது அதில் ஏதாவது சொல்லிட்டு மறைஞ்சு கூட இதை வச்சுருப்பானுங்க ஆனால் பாவிகளா ஒழுங்காக கட்டுமான பிள்ளைங்க போக மாட்டானுங்க சூப்பு கண்டிப்பாக அடியில் ஏதாவது வச்சுருப்பானுங்க இப்போ நம்ம எதுக்கு அந்த அந்த இந்த இதுக்கு தானே வந்துருக்கோம் அது இப்படி அந்த காசு தொப்பிங்க தொப்பிங்க இருக்கியா சருமம் இன்ஜெக்ட் பண்ணுது
அந்த மேலே அப்படி அடிங்க மேலே போற மாதிரி மேலே போற மாதிரி தூக்கி புடியா மேலே தூக்கி வரலையே இப்படி போடு எப்படி இதெல்லாம் வந்து பாருங்க சமயம் பண்ணிடுறாங்க மோஷன் கண்ட்ரோலரு அவன் சாவு ஆடிச்சான ஏ போடா போடா என்ன ஏ வந்துரு போடியா எனக்கு தெரிஞ்ச அந்த குடியும் பில்டர் குடியும் வாங்கிடலாம் போல பில்டர் எப்படிங்க வாங்குறது அது 1:20ங்க ஓ 1:20ஆ அது என்ன வந்துருச்சு அது 19 வந்துருச்சியா ஓ அது வாங்கிடலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த 20 இத நம்ம எடுக்கும்போது அது வந்துரும் போல வேற வா ஆ ஓகே இருக்கு ஆ இடு அவ்வளவுதாங்க கொசு வரும் ஏ அப்பா அப்பா ஓ எகிரி ஒரு தடவை சுத்து சுத்துனா கோல்ட் குடிச்சான் ஆ புடி வந்தா 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 ஏதோ பொட்டி கிடக்கு அடிகட்டு கட்ட சொன்னா தூண கட்டி வச்சிருக்கானுங்க நியூயார்க்லயே என்ன பிரச்சனை என்ன அதான் நான் போடு இதெல்லாம் வர நியூ டாங்கன் போட்டுறான் ஆ இன்னொரு கிடைச்சது அப்பா இன்னொரு கிடைச்சதுடா சே சூப்பர் இவ்வளவுதான் 5 வந்திருக்கும் இன்னும் 15 வேணும் நமக்கு ஆமா பாக்கறதுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க 9 போத்ரா ஓ பரவாயில்ல ஜஸ்ட் மிஸ் குடு 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 எடுத்துக்கறேன் அண்ணனுக்கு பையன் போடு வலிச்சல் இருக்கு சரி போஸ்ட் எந்தெந்த இடத்துல விட்டுருக்கா மாதிரி யாரும் மக்கள் பக்கம் நடந்து விட்டுறாங்கன்னு பார்த்தா பைத்தியக்காரன் எங்கெங்கயோ இருக்கும் போல கம்மு வந்து சூரத்துல இருந்தா போகும் போல எல்லாத்தையும் உடைப்போம் இதெல்லாம் கொண்டுருங்க இங்கதான் மாறுறது எல்லா போஸ்டரும் உடைச்சா சொல்ல முடியாது எல்லாத்தையும் உடைச்சமானே தெரியல உனக்கு தெரியலையே பாப்போம் பெருசெல்லாம் உனக்கு தெரியாது மேல ஒரு வித்தியாசமான ஒரு பாம்பு இருந்துச்சு அப்படி அப்படியாத சூப்பரியா ஆறு அப்படி போடு போறதுல இது பண்ணிட்டு போங்க ஆமாயா ஏதோ ஒரு வித்தியாசமான உயிர் இருந்துச்சு அது மேல பூச்சி மாதிரி இன்னும் எவ்வளவு தூரம் அப்படின்னு தாங்க ஸ்கை ஸ்கேப்பர் கட்டுற போய் செக் பண்ண முடியா இல்லை ஏதோ ப்ளஸ் அழுத்தினா அந்த லூயிச்சு நினைக்கிறேன் அதை பார்த்து அது இது வாங்கணுங்க ஆன்லைனு அப்போ தான் வரும் ஆன்லைன் இதுக்கு கோஆப் நம்ம வளர்த்துக்க இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் மல்டிபிளே வரும் இங்கே படி பண்ணி இல்லை லோக்கல் கோஆப்புக்கு எதுக்கு ஆன்லைன் பண்ணி பாருங்க ப்ளஸ் இன்னொரு அது போய் நம்ம அடிக்கிறது மட்டும் அதாவது இந்த தனியா இந்த மாதிரி பண்ற வேலையா தனியா அது வந்து பெரிய இதா நல்லா இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு ஆ இனியா புடிச்சு மாதிரி இருக்கு புடிச்சிட்டு இருக்குது பா பயமா இருக்குல இந்த மாதிரி தான ஒரு கட்டத்து மேல போறது நீ அந்த மாதிரி அத உலுந்துச்சு இருதி இருந்து போக மாட்டான் சோ பூராயா பூராங்க இந்திர பூனா இந்திர பூனா பயமா செட்டல ஆஹா என்ன சார் இது மோசமான இதா இருக்கு ஆச்சோ போச்சுடா ஐயோ அவ்வளவு தூரமா இப்படியே தப்பிக்க போறாரு தெரியலையே மாரியா ஆ அடே ஒய்யா சாவேறானா மாரி ஓகே நீ அவ்வளவு உயரத்துல இருந்து ஆ மாத்தி அப்படி அப்படியாத மாத்த செத்தடி நீ இப்ப சாவு சாவு குள்ளு சாவு ஒடுத்துடு எல்லா லைட்டும் ஒடுத்துடு ரொம்ப ஆடுற நீயே நான் கூட ஏதாவது குடிச்சு தவிப்பாரு நினைச்சேன் அப்படியே உளுந்து மாரி அடிபடல நினைக்கும் அட பாவி நானே உளுந்து ஆஹா இதான் வாய்ப்பு நினைக்கிறேன் குடு குடு வந்து அந்த இடத்துல அதை அடிச்சா நமக்கு வரைக்கும் நமக்கு மட்டும் நேம் கரண்ட் மூலமா டிராவல் பண்ணுது ஓ எப்படி போகுது புரியாது
பாவம் பொருட்கள் இங்கே வச்சியா சாவு இப்ப நீளமா இருந்துச்சு அதுவே ஆனா பூரா மாதிரி இன்னொரு நீங்க பிறந்த வாழ்த்துக்கள் ப்ரோ, விஷ் பண்ணுங்க அவருக்கு, பார்த்தசாரதி அவர்களுக்கு. அந்த பெரிய பூச்சை நம்ம போக வச்ச வாட்டி பாருங்க, வானிலை சரியாயிடுச்சு. கண்டிப்பா வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தப்பிச்சிருப்பான். இது ஒரு சீக்கிரட்டாடா. கேள்விக்குறிக்கு சட்டி உலகத்துல நம்ம எத்தனை வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட 2 லட்சம் நினைச்சா இனியா 40 லட்சம் எத்தனை பேர் என்ன வளர்ந்துருக்காங்க போல, 41,54,345 இடத்துல இருக்காங்க. ஆனா பாவீங்களா இப்ப நம்ம ஸ்கோர் பாக்கணுங்க எந்த லெவலுக்கு போயிருப்போம். 41 லட்சத்திலிருந்து எந்த லெவலுக்கு சார்?
30 ஆமா ப்ரோ. தான் கிளி இருக்குங்க ரகசிய சொல்ற கிளி மக்கவ இருக்கு. ஓ இறங்க வர. இப்போ என் ஸ்கோர் போறேன். லெவல் வேற லெவலுக்கு போய் இருப்போம். ஏன்னா இதனால தான் எல்லாம் வளர்ந்துருக்காங்க அந்த நிலா தரம்னு சொன்னால. சார் இப்படி இன்னொரு 30 பண்ணா இன்னொரு நிலா தருவீங்களா நொட்டு அப்படின்னு. அவன் 30 தாண்டும் போது நினைச்சு அப்படியே ஒரு நிலா கொடுத்துருந்தான். ஏ பாருங்க 3 லட்சத்துல எல்லாரும் போயிட்டான். சூப்பு அம்மா எப்பவுமே சொல்லிருக்காங்க போய் வெளியே விளையாடு அப்படின்னு பின்ன வீட்டுக்குள்ளே வளர்ந்தா நீ பிரச்சனை பண்ணிருப்பாங்க புறா இருக்கியா புறா ஓடி போச்சுங்க ரகசியம் சொல்லுவோம் உனக்கு ரகசியம் தெரியுது இருக்கியா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு ரகசியம் தர ஷார்ப் அண்டர் சிச்சா ஓ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காமா போய் கண்டுபிடி போய் காரு வண்டி நிறுத்துங்களா வண்டி நிறுத்துங்களா ஹைட்ல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அவங்களே கிரியேட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் இது ஒரே இது பண்ணாங்க இன்னொரு எங்க கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு அது ஒரு இது கிடைக்கும் நினைக்கிறேன் ரேட் ரேசிங்னா ஒரிஜினலாவே அது தெரியும் ஸ்கூட்டர் இருக்கு அது பண்ணுவாங்க ஆ போங்க 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 சார் பாத்து போங்க எப்படி என் பையன் இதுல இவ்வளவு பாருங்க வண்டி ஓட்டு அங்க வந்து புரியா இருக்கு புரா நான் விளையாடுறேன் புரா எப்பறா அது எடுக்கறது ஏன் அவன் மண்டையில துப்பு பண்ண முடியாம இருக்க நினைக்கிறேன் ஆ அப்படி பாடு மறுபடியும் மறுபடியும் அதான் இருக்கும் சார் எப்படி அதை எடுத்தாச்சு இன்னும் 9 இது ட்ரெஸ்ஸுங்க ஏகம் பார்த்த கடை தான் ஏகம் பார்த்த கடை தான் இந்த பில்டர் உடைய பில்டர் உடைய இனியாது ஓ ஓ அண்டர் கிரவுண்டுங்க ஓ அதான் அவன் சொல்லியிருக்கும் போல இந்த ரகசிய பாதைன்னு சொல்லிட்டு அந்த கிளி சாக்கடை போறாங்க இது சாக்கடைக்குள்ள போற மாதிரி என்னடா சாக்கடை இவ்வளவு லீட்டா இருக்கு அதானே பெயிண்ட்ங்க சாக்கடை மாதிரி சின்ன ரகசிய இது போல ஆ அத இங்க பாருங்க ஷார்ட்ஸ் கிடக்குது ஓ சூப்பர் இது பிடிக்கிறதுக்கு இது தக்கசி கசல்ல ஒரு முள்ள எந்த இடத்துல ஏவன் ஒளிஞ்சிருப்பானு அத வச்சு பண்ணுங்க இருங்க இங்க என்ன அஞ்சு பிடிக்கறாங்க ஐயோ ஒரு இது இருக்கு பாரு ஒரு இது எம்ட் தான ஆ இங்க இருக்கு அது எப்படி ஆனா அது போறது தெரியல அது எப்படி தெரியல உங்களுக்கு ஈஸியா தொக்கா இருக்கு அதுக்கு எப்படி போறது இந்த இடத்துல ஏதாவது அழுத்தணுமோ பாக்கி வந்துருச்சுங்க அது அடரா இது எடுத்தோம்னா அது எடுத்தலாம் ஒருவேளை ஏதாவது ஹைட் ஆயிடணுமோ பாக்கலாம் பாக்கலாம் இது போய் எடுத்துரு வந்து வேணா எடுத்துக்கலாம் இதுக்கு எப்படி இது வலி இருக்குங்க கண்டிப்பா அது எகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆ பாக்கலாம் இது போய் ஒரு எடுத்துருங்க மறுபடியும் இதை குச்சி பாரு மறுபடியும் இந்த இடத்துல ஏதாவது ஆ குச்சி பாருங்க இல்லையே அது எப்படி நீ அதான் தெரியுமா ப்ரோ தெரியலையே சரி அதான் வழி இருக்கும் பாத்துக்கலாம் அப்படியே போலாம் ஏதாவது மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிடைக்கலன்னா இது பண்ணலாம் அங்கூர் ஒளி போகுது இது வா இது ஏற்கனவே வந்த வழி தாங்க கொடி போட்டு போற ஸ்கூட்டர் இதுல போறேன் ஸ்கூட்டர்ல எங்க ஸ்கூட்டர் எங்க விட்டுனே அங்க இருக்கு அந்த தர்குறிட்டு தான் ஒரு விளாட்டி இது விளாட தெரியாம இருக்கான் அவன் என்ன
அப்படி போடு ஸ்கூட்டர் திருட திருடன் மாரியம் வந்து விட்டார் பத்தாது மாரியோ அந்த மரியாதை இருக்கட்டும் நீ எங்களுக்கு அடுத்த ஒரு விழா வருது அதுல நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா வந்து எங்களுக்கு நகரத்துல உன்னால வந்து எனக்காக ஒரு நாலு மியூசிஷியன்ஸ் இசையமைப்பாளர் நாலு பேர் வேணுமாமா ஒரு சின்ன இதுல நாலு பேரை கண்டுபிடிக்க சொல்றான் அவன் எல்லாம் மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கான சொன்ன மாதிரி நாலு பேர் பேச மாட்டேன் ஓ நிச்சயமா என்னோட இந்த இசை ரிலீவன் தெரியும் ஓ நான் கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கண்டிப்பா இந்த நாடு இந்த சிட்டி ஃபுல்லா கேக்கணுமா இவன் பேசுறது இவன் வரானா அவன் கண்டிப்பா அவளுக்கு கிடைப்பான் அந்த அந்த சேஜிக்கு வரானாமா ஓகே வரோ பாருங்க இருக்கான் துண்டு இங்க கிடக்குது வட சூப்பு ஐயோ ஐயா பரவாயில்ல இதுல கூட ஒண்ணு வச்சிருக்கான் ஐயா சொல்ல போடா சொல்ல மாட்டேன் போட போடாங்க மாறி அவட்ட அடிவாங்கி சுத்திடுவார் டேய் பைத்தியக்காரா உனக்கு சோறு போட்டு மூணு வேளை சோறு போட்டு சம்பளம் மூணு ஒரு வேளை அதுக்கு வேணுமா ஏன் திடீர்னு ஏன் மூஞ்சி இவ்வளவு தீவிரமா வச்சிருக்க ஒரு நொடி நான் கேள்விப்பட்டேன் நீ தானே அந்த சின்ன ஆளு நீ தானே வந்து அந்த இசைக்கு இசையை வருவேன் ஆளுங்களை கண்டு வேலை கொடுத்துருக்காங்க கவலைப்படாத இந்த நகரத்துக்காக அவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க நான் வரேன் இசை கிட்டார் அப்படி போடு இவனு கொடுத்துறாங்க ஏ மேயர் ஒரு ஆனா இருந்தா நீ வந்திருப்பியடா நான் வரேன் அப்படினு ஸ்கிப்பிங் இடத்துல ஒன்னு இருக்கா அப்படியா இந்த பத்திர ப்ரோ இருங்க பாக்க எப்படி இவனுங்களே ஆளுக்கு ஒன்னு கொடுக்கறான் அட பாவிகளா ஏன்டா இங்க கொண்டு வந்தீங்க மியூசிக் நம்ம கொண்டு வர ஆளுங்க அங்க வந்துருவானுங்க போலீங்க எனக்கு தெரிஞ்சு மேடையில அத பாக்கணும் இல்ல ரெண்டு பேத்த நம்ம இது பண்ணு நம்ம இல்லைனா விலாவே இல்ல போல இன்னைக்கு ஜானி நீ கரண்ட் இல்லன்னு சொன்னா கண்டுபாங்க அப்படி கூட மியூசிக் சமையா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல பேசி வாண்டா இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை அவன் பண்ணிக்கிறான் அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் பண்ணியா 4000 5000 கொடுத்து காசு வாங்குறாங்களே அவன் நோட்டு வாங்க ஒர்க் பண்ணிருக்கான் 5 GB அதான் எதனால இவ்வளவு தூரம் வந்து அப்படிங்கிறான் என் இசை கூட வந்துருச்சா இல்ல போய் இங்க பாருங்க யாரோ மேயர் சொன்னாங்களா அதுக்கேத்த மாதிரி நகர இந்த நகர தலைவர் கேட்ட மாதிரி மியூசிஷியன் இசையம் வேணா நான் வரேங்கிறாங்க மேயர்கிட்ட போய் சொல்லி எந்த இடம்னாலும் நான் அந்த விழாக்காக இந்த உலக கேட்கறதுக்காக நான் வந்து வாசிப்பேன்னு சொல்லு அப்படிங்கிறான் நன்றி வாசிக்க போல மாரியோவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த இது போகணுங்க இன்னும் ரெண்டு தொட்டி பார்த்தோம்னா தாண்டி போகணும் போறீங்க போதுங்க அப்படி போறா
அலேக்கா கொச்சானே வரானுங்க. ஏய் இன்னும் மூணே மூணு தாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு மியூசிக் காரன் வந்து குடுத்துருவான். எப்படியா இருந்தாலும் வந்து மேயர் எப்படி குடுப்பாங்க நமக்கு. இந்தா நீ சம நீ வந்து இவ்வளவு உதவி பண்ணல உனக்காக நான் தரேன். ஏய் ராக்கெட் சூப் லான்ச் இது வேற எங்க குடி போய் போறது இது. ஓ யாமங்க இது வேற எங்க குடி போகுது. ஆ பரவாயில்லை இந்த தடவை கிடைக்கணும் தம்பி. எப்படி கிடைக்கும்? தா அங்கே இருக்கு. அங்கே இருக்கு. ஓ இங்க தான் நான் பயிற்சி பண்ணுங்க. என்ன திருப்பி பேசியா? அப்படி போடு எதுக்கியா பேக் ஃபீல் பிடிக்கிற? ஏ நான் இல்லங்க அந்த பட்டன் ராக்கெட் புடிச்சு மறுபடியும் பூமி நோக்கி கீழ போய் இது தாண்ட முடியாம பார்க்கலாம். ஏய் இது நான் வரல என்ன? ஓ மூல் மான் தெரியலையே. அய்யோ மண்ணு பேக் பிடிக்கிற. அது ஏன் அப்படியே போறான் தெரியலங்க. ஆ இது இது 3 2 1 ஆ அச்சா அவ்வளவுதான் திருப்பிக்கோ ஒழுங்கா திருப்பல அப்போ ஆ ஐ சரி ஏய் எஸ்டா உள்ள இருக்கு அப்படி போடு சூப்பர் அப்பனா வந்து ஈஸியா நம்ம முடிக்க போறோம் எப்படியும் வந்து ஒரு மிசிஷியனுக்கு ஒன்னு கொடுத்துருவாங்க அங்க ஒன்று இருக்கு அப்படி கிளி குச்சிரு அப்படி குச்சிரு கீழ தா கீழ ஒரு வெளிய இருக்கு பாருங்க ஐயோ சமாடி போல கிறுகிறு போய் அளையே சுத்திருது ஓ இந்த பக்கம் ஒரு வழி இருக்கா இதுதான் உண்மையான இதாங்க எனக்கு எங்கிருந்து இதுல இதுல இந்த குழாய்தான் பாருங்க காரை நிறுத்துங்கடா எவ்வளவு ஓட்ட கூடாதுடா சூப்பர் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ஒரு ஆட்டத்தை போடு மாதிரியோ இவனு சொல்லிப்பாங்க ஏய் என்ன நண்பா உனக்கு ஏதாவது ஆட்டோகிராஃப் வேணுமா ஆட்டோகிராஃப் கிளிப்பாங்க ஓட்ட வாங்குறதுக்கு
ஓ நீ கண்டிப்பா நிறைய இசையமைப்பாளர் சேர்ந்து மேயரோடைய விழாவில் நான் பாடம் நினைக்கிறேன் அதானே இசையமைக்கிறேன்னு அதுக்கு நல்ல விலைக்கு மேயர் கொடுப்பாங்கன்னு நம்புறேன் ஏன்னா இந்த நாட்டோட பெருமைங்கிறது நியூடாக் அந்த நியூயார்க் ஃபார் லைஃப் வாங்கல அந்த நியூடாக் ஃபார் லைஃப் வாங்க சொல்றேன் நன்றி முடிஞ்சிரா முடிஞ்சு இந்த விழாவை முடிச்சுட்டு மேரியோ வேற உலகத்துக்கு பறக்க வேண்டாம் வேற ராஜ்யத்துக்கு போறாரு சார் 20-20 வந்துருச்சுங்க ஓ எனக்கு தேவையான எல்லா மியூசிக்காலும் கிடைச்சாரு சரி உண்மையாலுமே வந்து விடாப்படியான இதை நினைச்சு நான் வியக்கிறேங்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம சரி பண்ணணும் பாதாளத்துல வந்து மின்சார சக்தி வரலையா ஆவிங்களா ஆஹா எங்களுக்கு மின்சார சக்தி வந்தா விழா பண்ண முடியுமாமா அதான் இருட்டுல தாங்க இருக்காங்க ஓ அடங்கொய்யா வேலை கூட்டம் சேர்ந்துறாங்க என்னங்க பண்றது நமக்கு 2 hours ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா ஆ இதுல இருந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம் இருங்க இது மல்லிக்கலாம் இது மல்லிக்கலாம் டுடும் 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 சாவரா டுடும் இருக்குமோ எதுங்க ஆடிசி நம்ம முறையில் சர்ச் பண்ணி கீழே ஆட் ஆன்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குமோ ஓ தெரில பார்க்கலாம் நான் அப்படியே ஸ்டோரில் போய் பார்க்குறேன் ஆ நம்ம பார்த்தீங்கன்னா நீ கம்யூனிட்டியில் வந்து நம்ம வியூவர் ஒருத்தருக்கு வந்து மருத்துவ உதவி கேட்டிருந்தோம் வியூவரோட பெருமைக்கு பார்த்தீங்கன்னா கேன்சரு ஸோ ரேடியோ தெரப்பி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் கொண்டு போய் வந்து 6 வாரத்துக்கு அதை ரேடியோ தெரப்பி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க பார்த்துட்டு அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து எல்லாமே கேட்டாச்சு ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சாச்சு அவங்க மிலாப்லேயும் அப்ரூவ் பண்ணி அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு கேம்பெயினில் வந்து அவங்க அமௌண்ட் ஒரு 92,000 பக்கத்தில் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இப்போ நான் ஒரே நிமிஷம் இந்த டெஸ்க்டாப் கேப்சர் போட்டு அதை மட்டும் ஒன்று காமிச்சிட்றேன் ஆக கொடுத்தாங்க மட்டும் டக்குன்னு காமிச்சிட்றேன் ஒரே நிமிஷம் இதிலே நான் டெஸ்க்டாப் போட்டுறேன் ஆ ஒரு நிமிஷம் இதுதான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ண வந்த இதுலேருந்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நிறைய பேர் அனானிமஸாக பண்ணியிருக்கீங்க இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இப்போ இதுக்கு உதவி பண்ணதுக்கு அது போட்டதுக்கு இந்த மிலாப்பும் சேர்ந்து அவங்க பங்குக்கு ஏதோ போட்டிருக்காங்க போல ரொம்ப நன்றி ப்ரோ பத்திரலாம் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ இதில் வந்து அது இது அவங்களுக்கு ஷேர் பண்ண அனைவருக்கும் நன்றி நம்ம வியூவர் தான் நம்மளில் ஒருத்தர் அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள் 5 லட்சம் அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க ஆல்ரெடி ஒரு 92,000 பக்கத்தில் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து இப்போ உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் இது பண்ணுங்கள் ஷேர் பண்ணலாம் இதில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது அவங்களுக்கு வந்து இது வரைக்குமே 130,000 செலவு பண்ணியிருந்திருக்காங்க அவங்க வந்து இந்த ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி வந்து 6 சைக்கிள்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேடியோ தெரப்பி வந்து அடுத்த 6 வாரம் தொடர்ந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் ரொம்ப உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும் கம்யூனிட்டிலையும் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மேலே பின் கமெண்ட்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் லிங்க் அதை கிளிக் பண்ணி போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம் ரொம்ப நன்றி ப்ரோ பார்க்க மாணவருக்கு இப்போ வந்து இன்றைக்கி ஸ்ட்ரீம் காது கொடுத்தவங்க பேர்லாம் படிச்சிடலாம் அப்படியே ஆடான்ஸ் எதுவும் இல்லை ப்ரோ கேபி ராகுல் ரொம்ப நன்றி ப்ரோ எம் அப்துல்லா அவர்களுக்கு நன்றி ஹரிஹரன் நன்றிக்கு மீண்டும் கேபி ராகுல் அவருக்கு நன்றி ஆகாஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி கேம் ஆஃப் தமிழன் ப்ரோ ப்ளீஸ் ஸ்ட்ரே கேம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு அது இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2022 ஆகும் ப்ரோ ஸ்ட்ரே கேம் ஏன் இவர் நோ யூ ஷுட் அப்டேட் இன் ஹோம் மெனு ஐ ஐ திங்க் ப்ளஸ் ப்ளஸ் இன் கேம் ஐக்கான் இங்கே பாருங்கள் இங்கே வாங்க காட்டுங்க அப்டேட் ஆகாமல் கேம் ஓப்பன் ஆகுமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ளஸ் சிம்பிளா இருங்க ஆ இது வியா இன்டர்நெட் பார்க்கணும் ப்ரோ செக் ஃபார் அப்டேட் இல்லையே ப்ரோ லேட்டஸ்ட் ப்ரோ இருக்கு இல்லை ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ அந்த மாதிரி இல்லை ப்ரோ ஒரே நிமிஷம் நான் இது படிச்சிடறேன் ப்ரோ அந்த மாதிரி இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வேறு எதாவது கேம் சொல்கிறீங்களோ சாஃப்ட்வேர் அப்டேட் இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சூப்பராக இருக்குமா லூயிஜி வச்சு கூட வளருமா இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணியிருப்போம் இன்று சூப்பர் சம்பளம் நமக்கு பேர்லாம் படிச்சிடலாம் சூரிய பிரகாஷ் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ உங்கள் அன்புக்கு அதுக்கப்புறம் உல்ஃப் கேமர் நன்றி ப்ரோ தேங்க்யூ கணபதி ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ஹெச்பி தமிழன் ரொம்ப நன்றிப்போ தேங்க்யூ அகஸ்டின் ஜெபராஜ் ரொம்ப நன்றிப்போ தேங்க்யூ மாரியோ மாரியோ கேமர் நன்றி மாரியோ கேமர் மீண்டும் நன்றி ப்ரோ உங்கள் அன்புக்கு இப்போ வந்து
சூர்யா கே ரொம்ப நன்றி பார்த்தாங்க ப்ரோ. சுவிட்ச் புதுமணல புதுமணல் வாங்கின அவசியம் ஏன்னா இது வெர்ஷன் டூ தான் வந்து காசுக்கு நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் ஃபோருக்கு பிஎஸ் ஃபோர் ப்ரோக்கு இருக்க மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுதான் நாங்கள் வாங்கியிருப்போம். அந்த ஓலெட் டிஸ்பிளே மாடல் அந்த ஓலெட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள். அதாவது இந்த டாங் நம்ம டாக்கு நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து ஈத்தர்நெட் கனெக்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் மட்டும் தான் இப்போ வைஃபைல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுபோல் ஈத்தர்நெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன். அந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் $100 மாதிரி செலவு பண்ணுறது இருக்கு. அது தேவையில்லை ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தான் வாங்கியிருக்கலாம் கண்டிப்பாக. எதுக்காக இதுனா அது வைஃபைனால தான் பாப்புலர். டூ தான் ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற டூ தான். டூல பிரச்சனை இருக்காது இப்போ இந்த ட்ரிஃப்ட் இஷ்யூலாம் இருக்காது நினைக்கிறேன். இல்லை இருக்கு டூலையும் இருக்கு. இல்லை வெர்ஷன் டூல இருக்காது. வெர்ஷன் டூலையும் இருக்குங்க. அதனால தான் அட்லீஸ்ட் ஓலெட்ல இருக்காதா அப்படிங்கிற வெர்ஷன் மாதிரி இருக்கும். அது வந்து என்னன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும். இல்லை 1080p ஃபுல் ஹெச்டியில் எல்லா கேமும் 60fps ஓடும் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தா அதை நம்ம வாங்கலாம். பாலாஜி ஒன்றும் இல்லை ப்ரோ. PS3ல பெஸ்ட் அசாசின் க்ரீட் கேம் பெஸ்ட் அசாசின் க்ரீடா பிளாக் ஃபிளாகும் ரோகும் தான். பிளாக் ஃபிளாக் ப்ரோ எங்களுக்கு பிடிச்சது. ரோகும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆ ஒய் இஸ் கோல் டு விஜுவல் ஸ்னேக் நிறைய பேர் கேளுங்க ப்ரோ. நிறைய பேர் இதில் பதில் இருக்குது. அருண்குமார் கங்க்ராட்ஸ் டிஜி ப்ரோ திஸ் இஸ் யுவர் 1500th வீடியோ இஃப் யூ சேவ் திஸ் லைவ் இன்க்ளூட் ஷார்ட்ஸ் அப்படிங்களா? ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக 1500 நாங்கள் தாண்டி போயிருப்போம். நிறைய ப்ரைவேட்டில் போட்டோம்ல அதனால பழைய வீடியோஸ்லாம் அதனால இருக்கும் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. ஆனால் தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக பப்ளிஷில் இருக்க 1500 தான் கரெக்டாக இதுதான். பவுல் பலூச்சி லாங் டைம் வெயிட்டிங் ஃபார் அப்படி அந்த MK9 10 ஸ்டோரி மோட் பண்ணுங்க முடிச்சுக்கலாம் ப்ரோ. முயற்சிக்கிறோம். தேங்க்யூ. பார்க்கலாம் 30 பார்த்தீங்க நண்புக்கு 2 தேங்க்யூ. ஜீரோ டைஸ் ஸ்பான்சர் செய்யுது செல்வாஸ் பைடியை ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. பிக்பி ஓ அந்த உல்ஃபம் அங்கசா ஓகே. ராஜா நன்றி. வேலுசாமி நன்றி. மிஸ்டர் என்கே நன்றி. கதிர்குடவாசல் நன்றி. விஜய் நன்றி ப்ரோ. ஜெய்சூர்யா ஜி நன்றி. ஜஸ்ட் ஃபார் ஃபன் நிதி நன்றி. சக்திகுமார் நன்றி ப்ரோ. தேங்க்யூ. காமேஷ் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ உங்கள் அன்புக்கு. ஒரே சார் இப்போ வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 டைம் போட்டுறோம். லைக் பண்ணாமல் இப்போ கூட பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப உதவியாக இருக்கும். நாளைக்கு என்னங்கிறது கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த கிஃப்ட் செஞ்சுட்டோம். சரி இந்த ஃபண்ட் ரைஸ் இருக்கனால நான் அதை போஸ்ட் பண்ணல. அது அடுத்த நாள் சரி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட தேர்ட் பார்ட்டுக்கு வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுரும். சூப்பர் மாரியோக்கு ஒரு நிமிஷம் வந்துடுறோம். 60 seconds டைம் போட்டு வரோம். இதெல்லாம் நிறையா பண்ணிட்டுருக்கேன். பெரிய அழுத்துங்க ஒரு நிமிஷம். இதில் ஒரு 4-5 கேம்ஸ் நல்ல கேம்ஸ் இருக்குது ப்ரோ. எக்ஸ்க்ளூசிவ்ல உங்களுக்கு இந்த மாரியோ நம்ம விளாட்ற மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்கும். நமக்கு பிடிச்சது ஒரு ஸ்மாஷ் ப்ரதர்ஸ் ஜோயில் ஆனந்த் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லைவ் சாட் ஓட்டம் ப்ரோ. விஸ்வா நன்றி ப்ரோ. தேங்க்யூ. லியோ ஸ்டான்லியஸ் நன்றி. கேம் பிளே சவுண்ட் ப்ரோ. டாப் தமிழ் நன்றி ப்ரோ. ஃபீண்ட் ரிலீஸா? ஃபீண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? டபுள்யூ இருந்தா புரியா? ஓ அங்கே தான் சர்ச் பண்ண முடியுமா? வாங்க சமாளிக்கலாம். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஆதிஸ் பிரணவ் நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நன்றி. ஏன் பண்ண முடியாது? யார வேணா பண்ணுவாங்க யா? திடீர்னு பிராக்லஸ் சார் இவர் பிரான்ஸ் டவுன் பண்ணாரு சம்பந்தம் இல்லாம. ஓகேங்க. இப்போ அது ஒரு கேரக்டர் இருக்கு. எதிர்ப்பறம் தானே பண்ணாங்க டெரஸ். அதனால தான் தோகடிச்சிருப்பாங்க போல எல்லாமேச்சும். ரேண்டேட்டும் கூட கபில் சார் நன்றி. ஆல் இன் டி கேமிங் நன்றி. ஆனால் சிஎம் பங்கு வரை AEW சைன் பண்ணிட்டான் நாங்கள். அதனால பார்க்கலாம். கிங் நன்றி. மிஸ்ஸஸ் கேமிங் ஒயிட்டி அவர் சேனலில் செக் பண்ணி பார்க்க சொல்லார் ப்ரோ. ஓகே ப்ரோ. மிஸ்ஸஸ் கேமிங் ஒயிட்டி செக் பண்ணலாம். கமர்ஷியல் நன்றி. வருண் ஆர்கே நன்றி. ஜாவித் நன்றி. ஜாவித் நன்றி. லக்ஷ்மி கிரி கேமிங் வித் ஜான் நன்றி ப்ரோ. அது வந்து மேரியா தனியாக லூயிஸ் தனியாக இருக்கும். வேஸ்ட். அப்படியா? தனித்தனி இதாக ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. யாதேஷ் நன்றி. ஆமாம் ஆமாம். திலீப்குமார் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ப்ராக் தலிச்சு நன்றி. ஒரே ஸ்க்ரீனில் போகிற மாதிரி சூப்பராக இருந்திருக்கும் ப்ரோ. நம்ம அந்த 3D வேல் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆ ஆசலிச்ச நன்றி ப்ரோ. தேங்க்யூ. முத்துக்குமார் நன்றி ப்ரோ. தேங்க்யூ. லாஸ்ட் டே எடுத்துப்பாங்க கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் தமிழ் வரைய நன்றி. நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஆகாஷ் நன்றி ப்ரோ. தேங்க்யூ. யுவன் சஞ்சய் நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஸ்பீடி சந்தோஷ் ஃபார் PS4 சூப்பர் அட்வென்ச்சர். ஆ தெரியுமா அந்த கேம்? ஒரு நாள் முயற்சிக்கிற ப்ரோ. யுவன் ப்ரோ சேனல் அனிவர்சரிக்கு அடுத்த நாள் என் பர்த்டே. அடப்பு கேமிங் சூப்பர் சாட் மிஸ் ப்ரோ. அப்படியா? சரி ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ பார்த்து படிச்சிடறோம். முடியுது ப்ரோ. ராம்ஜெய் வணக்கம். பீஸ்ட் டார்க் சோல்ஸ் மாதிரி ஒரு கேம் உங்களால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டார்க் சோல்ஸ் மாதிரியா? அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் டீமன் சோல்ஸ் கேம்ஸ் வாங்க வேண்டியது. இன்னொரு சோல் சீரிஸ்ல ஒரு சூப்பர் கேம் வருது. ஒரு ஃப்ரீ ரோம்லயே சோல்ஸ் கேம் ஒன்னு வருது ப்ரோ. அத பண்ணலாம். அது பண்ணலாம் ப்ரோ. இல்ல அதான் பிஎஸ் வாங்கறோம்னா டீமன் சோல்ஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். சுஜித் ரெண்டு பேர் தான். கே குட் நைட் ப்ரோ. லவ் யூ ப்ரோ. நிதீஷ் ரெண்டு பேர் தான். கே ஆகாஷ் நன்றி. இவன் சஞ்சய் ப்ளே கிராஷ் பாண்டிகூட் நல்ல கேம் தான். என்ன கில்லர் ப்ரோ? என்ன கில்லர்னு எழுதிருக்கீங்க தெரியல ப்ரோ. பெயின் கில்லர் நினைக்கிறேன். பெயின் கில்லரா? ஓகே. டெரஸ் சத்யராஜ் நன்றி ப்ரோ. ரமேஷ் சகாயராஜ். ஓகே ஓகே. சகாயராஜ் ஹர்ஷத் முகமது நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஃபீஃபா பார்க்கலாம் ப்ரோ. ஆசலிஜா நன்றி. கேமிங் வித் ஜான் தமிழ்
ஓ இதில் இருக்குமா? ஓகே ஓகே. எளிய பக்கம் நன்றி டிஜி ப்ரோ, நான் உங்களை டென்ஷன் பண்ண வைக்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு வரேன். ஆர்கேஏ சொல்கிறாரு, ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் பேசினாலே போதும் ப்ரோ. பன்னி ஃபன் நன்றி, தேங்க்யூ. சஞ்சய் ராக்கர் டிஜி நன்றி. நன்றி. அப்துல் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. அப்புறம் விஜய் செந்தில் வணக்கம் ப்ரோ, ஐ மீன் பிகேஷன் தேங்க்யூ ப்ரோ நன்றி. மிதுன் நன்றி, லவ் ஃப்ரம் கேரளா, தேங்க் யூ ப்ரோ நன்றி. நாட் ஒன் கேமிங் ரெசிடென்ட் எவல் 7 ஃபுல் கம்ப்ளீட் முயற்சிக்கிறோம் ப்ரோ, டைம் பண்ணுங்க ப்ரோ, பிகாஸ் இப்போ ஸ்டோரி டெல்லிங் சூப்பர். ரெசிடென்ட் எவல் 1 நாங்க ஆல்ரெடி நல்லா தான் ப்ரோ அந்த டைம்ல, இல்ல அந்த டைம் ஃபர்ஸ்ட் போன லேவி, அந்த டைம் நீ நல்லா இருக்கு நினைப்ப, பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு. ஆனா வேற ஒரு ரீல் மாதிரி வேணா ஒரு பண்ணுவோம், एक्चुअली மார்ட்ஸ் வச்சு பண்றோம் வேற மாதிரி, அதாவது அந்த கேம் வேற மாதிரி, கொஞ்சம் மார்ட்ஸ் வச்சு அந்த கேரக்டர் மாத்திட்டு அது மாதிரி வேற மாதிரி ஒரு நாள் ஒரே ஒரு லைவ் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த லைவோட பிளேலிஸ்ட் லிங்க் அப்ப வேணா. ரெசிடென்ட் எவல் 7 நிறைய பேர் விருப்பப்பட்டாங்கன்னா பண்ணலாம், பிசில வாங்கிட்டு. இல்ல முதல்ல ஒன்னு பண்றோம் பாத்துக்கலாம், மார்ட்ஸ் மாதிரி. தட்சணமூர்த்தி நன்றி ப்ரோ, எஸ்கேப் த அயோக்கி டிஃப்ரெண்ட் எண்டிங்ஸ் பண்ணுவீங்களா? தெரியலையே ப்ரோ, பண்ணுவோம், ஏன்னா வேற ஆர்ஆர் கேம் பண்ணலான் இருக்கும், அதனால தான் ப்ரோ. அருண் ரொம்ப நன்றி டிஜி ப்ரோ, நீங்க ரீசெண்டா பண்ண கேம்ல மாரியோ தான் எனக்கு பிடிச்சிருக்கு நிரட்டோ விட, ஆனா ரெண்டுமே வேற வேற கேம்ஸ் ப்ரோ. நீங்க ஒரு வாரம் அனிமி பார்த்து அனிமி ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நெரட்டோ விட்டு கொடுக்க மாட்டீங்க. நெரட்டோ பண்ணா நீங்க இருந்தீங்கன்னா நெரட்டோ தான் பிடிக்குன்னு சொல்லியிருப்பீங்க. மாரியோனா மாரியோ வந்து ஜென்ரல் கேம்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், அதுலயும் சில பேருக்கு இதா இருக்கும் காமன் ஆடியன்ஸ் ப்ரோ. இது ஒரு சிலர் வந்து இதை பேபி கேம்ஸ் பண்ணுங்க, ஒரு சிலர் வந்து சூப்பரா இருக்கு அப்படிமாங்க. என்ன எப்படி வளர்கிற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படிமாங்க, அதனால அது கணக்கில் வச்சுக்கூடாது. பரணிதர் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. இளியப்பங்க நன்றி. என்னை பொறுத்தவரைக்கும் கேம் வந்து கண்டென்ட் இருந்தாலே போதும் ப்ரோ, அது எந்த எந்த டிவைஸுக்கு வந்திருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி கேம் பார்க்கறது இருந்தாலும் சரி. என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே எனக்கு ஒன்று தான் ப்ரோ, மாரியோ எனக்கு ஒன்று தான், காட் ஆஃப் வார் எனக்கு ஒன்று தான், நெரட்டோ ஒன்று தான். ஏன்னா எனக்கு ஒரு நாள் லைவ் அந்த லைவ் நல்லா வரணும், அவ்வளோதான் என்னோட இது. அதான் முன்னதான் அந்த இதெல்லாம் இருந்துச்சு ப்ரோ, எல்லா கேமுமே நல்லா இது வரணும் ப்ரோ, அதான் இது. அது முன்னே வந்து ஒரு இப்போ காட் ஆஃப் வார்னா அந்த எப்படா ஒரு எப்போ அது வந்தால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும், இப்போலாம் அப்படி இல்லை, காட் ஆஃப் வார் வரப்போ அது பண்ணிக்கலாம், இன்னைக்கு என்ன பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வேற வேற கேம் ஹரிசான் பார்த்துட்டு எப்படா அந்த கேம் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. அது இருக்கும் ராப்டர் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த கேம் சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம ஹரிசான் சிலோட வந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த லைவ் வரணும், அடுத்த நாள் நம்ம வேற கேம் பண்ணி அது ஒழுங்காக வரலன்னா நம்ம வருத்தமாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா கேமும் ஒன்று தான் ப்ரோ. சக்தி மோனிஸ் ப்ரோ டொனேட்டிங் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி, நீட் யுவர் பிளெஸிங்ஸ் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ, மேலும் வாழ்த்துக்கள் ப்ரோ. மோனிஸ் நன்றி ப்ரோ, தேங்க் யூ, ரொம்ப நன்றி ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க, நன்றி ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்தா கண்டிப்பா வாங்கி இருப்பீங்க எனக்கு தெரியும். கியா சுதி நன்றி, டிஜி ப்ரோ சார் ப்ளஸ் சொல்றேன். அப்படியே ஆட பாவிகளா, டிஜி டிஜி ப்ரோ, தி ஃபீல்ட் பிரேவ் ஏட் ஹஸ் பீன் ஆபீஷியலி ரிலீஸ் ஃப்ரம் டபிள்யூடி. ஆட பாவிகளா, ஈவனிங் என்னன்னு தெரியல ப்ரோ. டபிள்யூ வந்து திடீர்னு நம்மளாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல விஷயமும் பண்றாங்க, நம்ம இது பண்ணுறது டாப்ல வர வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு வின்ஸ் மெகன் சொல்லியிருக்காருங்க, நான் WCW எங்களுக்கு காம்படிஷனா இருந்தப்ப எங்களுக்கு ஒரு ஒரு பதட்ட நிலை இருக்கும்ல, அது AEW கிட்ட சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வின்ஸ் மெகன் சொல்லியிருக்காரு, ஏன்னா ஆல்ரெடி நிறைய சம்பாரிச்சனால, அதாவது அடுத்து நாங்க வந்து எந்த ஆளை ரிலீஸ் பண்ணுவோம் அவங்களை அவங்க வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அந்த மாதிரி. ஏன்னா இப்போ சிஎம் பங்க் அதெல்லாம் டபிள்யூ வந்து இப்போ இந்த பீகாக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்குல ப்ரோ, நெட்ஒர்க் இல்லாமல் பீகாக் வந்திருக்குல, ஒரு 40% to 45% வரைக்கும் வியூவர்ஸ் அதில் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களாமா. ஏன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த பீகாக்கோடது வந்து 5 crore பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, அதனால டபிள்யூல வந்து 25%-45% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஒருவேளை டபிள்யூ வந்து அந்த பொசிஷன்லேயே இருக்கனால வந்து அவங்களுக்கு ஃபீல்டு இவங்களுக்குலாம், ஆனால் ஏன் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணாமல் வச்சுருப்பாங்க, ஃபீல்டு மாதிரி நல்ல ஆளுங்கெல்லாம் ஏன் தூக்கி அமுச்சு விட்றாங்க. ஒருவேளை மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் தேவைப்படலையோன்னு தெரியல. இப்போ அந்த இவளை என்ன பண்ணுவாங்க, அலெக்ஸா அலெக்ஸா பிளிஸ்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க ஃபீல்டு பண்ணுறதுக்கு. அலெக்ஸா பிளஸ்லாம் மொக்கையாக இருந்துச்சு, ஃபீல்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. தண்ணி நல்ல கேரக்டர் தேவையில்லாமல் கோல்டு பெர்க்கில் விட்டு, ஆக்சுவலாக கோல்டு பெர்க் செம்மையான லெஜண்ட். எனக்கு கோல்டு பெர்க் பிடிக்குமா ஃபீல்டு பிடிக்குமான்னு கேட்டால் நான் கோல்டு பெர்க் தான் சொல்லுவேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட வச்சிருக்கவே தேவையில்லை. அப்படியே வச்சிருந்தா கூட அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கணும்னா தவிர்க்க முடியாமல் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரி ஸ்டோரி பில்ட் பண்ணி தான் நடந்திருக்கும். 2K20 என்னதான் வரப்போறானுங்கலாம், அதான் நிறைய எனக்கு தெரிஞ்சு 2K20 ராஸ்டர் சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய இல்லையா அதெல்லாம் இருப்பாங்க, டபுள்யூ எத்தனை லெஜண்ட்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்துருவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சஞ்சய் நன்றி ப்ரோ, பீஸ் தமிழ் கேமிங் நன்றி. ஹாய் ப்ரோ, டுடே சம் ஆஃப் ஃபன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். நன்றி ப்ரோ, ஆச்சு பிரசாத் நன்றி ப்ரோ. எப்படி ப்ரோ வாங்குவோம் டபிள்யூ ஆச்சு பிரசாத் ப்ரோ இருக்கு. யாத்தேஷ் நன்றி, ரெட்மி நன்றி. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் பாக்க அப்ப எப்போ ரேங்க் ஸ்கிப் பண்ணுவீங்க அப்டேட் ஆனா மட்டும் ப்ரோ, அந்த கேம் அப்டேட் வரட்டும். ப்ரோ மெட்டல் ஹார்வெஸ்ட் பண்ணா ப்ரோ அப்டேட், ஆக்சுவலா இப்போ கம்மி மாத்திர அப்டேட் இருக்கு. ஒரு 4 பிக் கேம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கு, பண்றதுக்கு வெயிட் பண்றோம். ஜேசன் நன்றி, வணக்கம். டூம் எல்லாம் கேப்பீங்க உங்களுக்கே தெரியும். தெரியல ப்ரோ என்ன ப்ரோ கேப்பீங்க, மறந்து சத்தியமா மறந்துச்சு என்ன கேப்பீங்க தெரியல. டெரர் நன்றி, ட்ரேஸ் ஆனமே கேமிங் தமிழ் நன்றி. ட்ரேஸ் ப்ரோ வணக்கம், லவ்டு ஃப்ரம் TN65. ராமநாதபுரம் பரமக்குடி, ராமநாதபுரம் பரமக்குடி, ஓகே. தேங்க்யூ ப்ரோ, பார்க்கும் அனைவருக்கும் நன்றி ப்ரோ. சரி, கனிமொழி வணக்கம் ப்ரோ, ஐ எம் வாட்சிங் சம் அனிமி இன் யூடியூப் இன் மியூசியாவா, இஃப் யூ வாண்ட் யூ கேன் சி இட், இட்ஸ் அஃபிஷியல் சைட். அப்படியா ப்ரோ, ஓகே. இல்லை ப்ரோ, நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம பார்த்தோம்னாவே மீதி நரட்டோஸ் நாங்கள் பார்க்கலாம், டைம் கிடைக்கும். அருண்குமார் நன்றி, எகைன் சைன் பண்ணுவாங்க ப்ரோ, லைக் பிரான் பிராணியே சைன் பண்ண போகிறான்னு சொல்லிக்கிறாங்க. மேபி இன்க்ரீஸ் கம்பெனி ஸ்டேக்ஸ். அப்படியா, ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் அவங்க எதுக்கு ரிலீஸ் பண்ணணும், எதுக்கு இதுன்னு தெரில ப்ரோ. சூப்பராக இருக்கும் ப்ரோ, இப்போ சூப்பராக நல்ல கேம் வந்தால் பண்ணலாம் ப்ரோ. TN50, அடுத்து விக்னஸ் TN16 அப்படின்னு. ஜெயசந்திர மைண்ட் கிராஃப்ட் ஸ்டோரி மண்டா, ஓகே கண்டிப்பாக நான் பண்ணலாம். 4-5 கேம் பெண்டிங்கில் இருக்கு. இன்ஃபா நன்றி, இது ப்ரோ ஒரு உதவி, நன்றி சொல்லணும் உங்களுக்கா. என்ன ப்ரோ உதவி இன்ஃபேன் ருத்ரா நன்றி, பார்த்தீங்கன்னா 7 days கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ. PS5 வாங்கலாம்னு சொன்னீங்க, ஆனால் நெக்ஸ்ட் இயர் கம்மியாகும்னா அவங்களே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரேட் அதிகமா வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ரேட் குறையும். நான் என்னன்னா கேம்ஸ் இப்ப இல்ல ப்ரோ, அதாவது PS4 வச்சிருந்தாலே போதும், அந்த டீமன் சோல்ஸ் அந்த மாதிரி சில எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்கள் ஹரிசான், நானே ஹரிசான் வரப்போ தான் வாங்க போகிறேன். ஹரிசான் வரப்போ நீங்கள் PS5 வாங்கினா கம்ப்ளீட் ஒர்த், அது எங்களுக்கு அது ஒர்த்து. ஏன்னா வந்து இப்போ நான் பிசி வச்சிருக்கனால, நாங்கள் பிசி வச்சிருக்கனா எல்லாமே கேம்ஸும் பிசியில் இருக்குது, இல்லாத கேம் தான் ப்ளே ஸ்டேஷன் போகணும். அதனால் எனக்கு ஹரிசான் வரும் கண்டிப்பாக அடாப்டேட் ரெக்கர் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், சூப்பராக இருக்கும். அது யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பேன், மென்டலாக இருக்கும், அப்படியே எடுத்து பொட்டிக்கலே வைக்க போகிறேன். ஓகே ப்ரோ, இது வரைக்கும் கரெக்டாக நினைக்கிறேன். பேர் பிள்ளை தப்பாக நன்றி, யார் பேர் பிள்ளைகள் தப்பாக வச்சுக்காதீங்க. நம்ம நாளைக்கு என்ன கேம் பண்ணுறோங்கிறத ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். யாருக்கு கிளாஸ் எடுக்கிறது இருங்க, டெரன்ஸ் TN45 சொல்கிறாங்க, டெரன்ஸ்னால் என்னென்ன புரியலையே ப்ரோ. நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ, பாய். டெக்கன்ஸ் ஒரு கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ.